முல்லை குளிர்ச்சியான பெயர். சூட தெரியாதவன் கையில் இருந்த சொகுசு முல்லை, ரசிக்க தெரியாதவனிடம் கிடந்த இன்ப முல்லை, அனுபவிக்க தெரியாத அசடனிடம் அகப்பட்ட அழகு முல்லை. முல்லை நீ முல்லை நான் மனம். இல்லை ஒரு போதும் இல்லை. கண்ணைக்கு மறுபிலே வந்து கற்பு தவற மாட்டாள். கொள்ளை தலைவா, உன் கொடை வார்த்தைகளை நிறுத்திக்கொள். பேசாதே. இந்த வாள் உன் வாலிபத்தை ருசி பார்ப்பதற்கு முன் வழிக்கு வந்து விடு. உன் வாள் நான் உயிரோடு இருக்கும் வரை என்னை ருசி பார்க்க முடியாது. என் அத்தானுக்காக தாங்கி உயிர் அவருக்கே அர்ப்பணமாகட்டும். தூக்கி எறிய இவளை. ஒரு பூ வீணா கசங்கி போச்சு. நான் வண்டு, எத்தனையோ பூக்கள் உண்டு. இவள் போனால் நாளைக்கு இன்னொருத்தி. அது சரி. விலையுயர்ந்த முத்து மாலை, ஏராளமான பணம். பணம், பாவை, பச்சை ரத்தம். என்றைக்கு இந்த நாட்டு மக்கள் என்னை அலட்சியப்படுத்தி வீரமோகனை தளபதியாக தேர்ந்தெடுத்தார்களோ, அன்று முதல் இவை மூன்றும் என் லட்சியங்களாகிவிட்டன. அவர்களுடைய ரத்தத்தால் தான் என் அவமானத்தை கருதிக் கொள்ள முடியும். இந்த சிலர் தப்பிவிட்டனர். நேராக ராஜாங்கத்துக்கு தான் போவார்கள். போகட்டுமே. எத்தனையோ நாளாக நடத்துகிறோம், யார் கேட்டார்கள்? அரசன் ஒரு உருட்டு சட்டி பொம்மை, உருட்டி விட்ட பக்கம் எல்லாம் உருளுவார். உருட்டி விட ஒரு ராஜகுரு இருக்கும் போது உருளாம என்ன பண்ணுவாரப்பா? சூச்சக்கைத்த கையில வச்சுக்கிட்டு மகாராஜாவை சுத்தி இல்ல விடுறான். இவங்க ராஜாங்க நடத்துற ஒழுங்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஐயோ ஐயோ, இது என்ன அலங்காரம்? தம்பி, அந்த அநியாயத்தை ஏன் கேட்கிறேன்? வியாபாரத்துக்கு போன வழியிலே கொலை, உள்ளை, பல குடும்பம் பாலா போச்சு. எத்தனை குழந்தைகள், எத்தனை சாவு! ஐயோ, இந்த அக்கிரமத்தை நினைக்கவே முடியலையே. அதற்கு நேரம் இல்லை, இனி பொறுக்க முடியாது. அரசாங்கம் கவனிக்கும், கவனிக்கும் என்ற பல நாள் கனவு கண்டு விட்டோம். இனிமேல் கண்டிப்பா ஒரு முடிவு கட்ட வேண்டியதான். அண்ணா சொன்ன சரி. செல்லுங்களா? அழகுரு
தோகையில் விரித்தாடுது ஒயிலாகவே ஆனந்தம் கொண்டேதான் கார்மிகம் காணவே அமைப்புடன் தீர்ப்பத கையில் தாடும் என்பது காட்டுதோ காணலனில் வாழும் அடமான்கள் இனமே காணாளாக மிக சிங்காரமாய் கண் கவர் மருந்த விழி பார்வையுடனே ஒன்றாகவே துள்ளி உல்லாசமாய் கோடி விளையாடுகிற காட்டுதலை போய் தோளிலேந்தியே உழவோர் எருதை ஓட்டிக் கொண்டேதான் ஏகிடும் காட்டிப்பா ஏற்கலப்பை தோளிலேந்தியே உழவோர் எருதை ஓட்டிக் கொண்டேதான் ஏகிடும் காட்டிப்பா உயர்ந்த நடனம் நடனகலா ராணிகளே உங்களை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் உங்கள் கலை தெய்வீகமானது அந்த கலை வளரட்டும் இந்த நாடு தலை தோங்கட்டும் குருசுவாமி அவர்களுக்கு பரிசரிங்கள் தங்கள் தெய்வீக கையால் நடனமாதவர்களே ராஜகுரு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் 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 அடுத்த சபாமண்டபத்தில் உங்கள் கலை பன்மடங்கு வளர்ந்திருக்க வேண்டும் முல்லைநாட்டு பெருமைகளில் நடனக்கலையும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆம் அப்பழுக்கில்லாத இந்த அரசாங்கம் நாட்டிய ஜோதியால் பிரகாசிக்க வேண்டும் நாட்டியம் என்ன சாமானியமா அம்பல தாண்டவனின் அரும் கூத்தல்லவா ருத்ர தாண்டவத்தால் தானே உலகம் ஆடிச்சு ஆனந்த கூத்தில் தானே அகில உலகமும் பிறந்தது பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் ஆடினால் பக்தர்கள் ஆடுவார்கள் பாவையர்கள் ஆடுவார்கள் பார்வையற்ற குருடர்கள் ஆடுவார்கள் பச்சை குழந்தைகள் ஆடும் பாம்புகள் படமெடுத்தாடும் பரந்த உலகமே பரவசத்தால் ஆடும் அரசே யாரோ சிலர் அக்கிரமத்தால் ஆடி போயிருக்கிறார்கள் என்ன அக்கிரமத்தால் ஆடுகிறார்களா அழைத்து வாமர்லை இந்த கொலு மண்டபம் இதுவரை கன்றாத கோர காட்சி இந்த கொடுமை புரிந்தது யார் எங்கே தளபதி நகரை எடுத்த காட்டுப்பாதையில் இந்த நாசத்துக்காரானோ என் மனைவி மரணாவஸ்தையில் இருக்கிறார் இவருடைய இளம் குழந்தை இரண்டு துண்டுகளாகிவிட்டது கொள்ளைக்காரன் குடுவாட்களுக்கு தப்பி வந்தவர் நாங்கள் சிலர் கொள்ளை கூட்டம் நம் நாட்டு பிரஜைகளின் ரத்தத்தை குடித்து கொழுப்பேறிய குள்ளவரி கும்பல் அமைச்சரே இவர்களை உபச்சரித்து நஷ்டத்தை கொடுத்திருப்பங்க நஷ்ட ஈடு எங்களுக்கா அரசே யமன் வாயில் வீழ்ந்த எங்கள் சுற்றத்தார் பச்சை குழந்தைகள் பருவமங்கைகள் மன்னிக்கும் அலட்சியத்தால் அந்த அற்பர் வளர்ந்து விட்டனர் அலட்சியம் அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் அனுமதித்து எங்கள் போன்றவர்களை அல்லலுக்கு ஆட்படுத்துவது கேட்டால் அலட்சியம் என்று மழுப்புவது அரசே இது ஆட்சி முறை அல்லவே ஆட்சி முறையை கண்டவர்கள் அறிவாளிகள் இது அரச சபை என்பதை ஆலோசித்து பேசுங்கள் அதற்கு நீர் யார் நீர் யார் இவர் அறிவு பொக்கிஷம் அரண்மனை குருநாதர் அரசரே பணியும் ராஜகுரு ஆமா அத்தனை உண்மை 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 குருசாமி அவர் கொதித்து போயிருக்கிறார்கள் நீங்கள் வேற குத்தி விட வேண்டாம் அதுவும் சரதா தளபதி அவர்களே நாங்கள் பயமின்றி வாழத்தானே உங்களை படைத்தலைவராக கேட்டுக்கொண்டோம் ஆமா படைத்தலைவரைத்தான் இப்பெரும்படி சார் அரசே தாங்கள் ஆணையிட்டு நான் மறுத்தது கிடையாது இன்று முதல் எட்டே நாட்களில் அந்த துஷ்டர்களின் கொட்டம் அடங்க வேண்டும் ஆணை நீங்கள் போலாம் சீக்கிரம் அவர்களை உபச்சரித்து வேண்டியது கொடுத்தனுப்பு கல்வரை கண்டுபிடிக்க இவ்வளவு கஷ்டம் வேண்டியதில்லை குருசுவாமி தாங்கள் கூறும் திட்டம்
ஒரு சிறு வேள்வி அந்த யாகத்தின் வேகத்தில் பூசிங்கி விடுவார்கள். ஆஹா, மிக சுலபமான வழி. வேடிக்கை, என் வீரத்தால் கல்வரை பிடித்து வருகிறேன். பிறகு வேண்டுமானாலும் அது யாக நெருப்பில் வேக வைக்கலாம். நான் பேசுவது பரிகாச வார்த்தை அல்ல, பைத்தியக்கார வார்த்தைகள். வீரமோகன், நீர் அரச தளபதி, நான் அரச குரு. ஸ்தான பேதத்தை மறந்து மரியாதை கெட்டு உளறுகிறீர். ஆமா, மரியாதையாகவே பேசுங்கள். மரியாதை வேறு, அவர் மடமைக்கு அடிபணிவது வேறு. குருஜி, அரசியல் பாதுகாப்பு தளபதியை பொறுத்தது, அவர் இஷ்டப்படி நடக்கட்டுமே. ஹே ராஜன், நிதானிக்காமல் முடிவு கூறுகிறீர். அமைச்சர் நீதி தேவர் நல்ல விவேகி, அவர் ஆலோசனையை கேளுங்கள். வீரம் பெரிதா வேள்வி பெரிதா என்பதை அவர் விளக்கட்டும். காலமும் நிலையும் அடிக்கடி மாறும். இந்த விஷயத்தில் வீரம் சாதிப்பதை வேள்வி சாதிக்க முடியாது. தலைவரே, உங்கள் வேலை ஆரம்பமாகலாம். சிங்கங்கள் உலவும் காட்டிலே சிறுநரிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அடைகிறது ஒரு சோதாக்கும். எண்ணிக்கையிலே குறைந்த அந்த இதயமற்ற கூட்டம் வஞ்சகத்தால் வாழ்கிறது. நிரபராதிகளின் சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்கிறது. அநாதிகளின் ரத்தத்தை அள்ளி குடிக்கிறது. நாட்டிலே ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வி கிளம்புகிற அளவுக்கு அவர்களின் அட்டகாசம். இனி பொறுமை இல்லை. அந்த கொள்ளை கூட்டத்தை விட்டு வைப்பதாக உத்தேசம் இல்லை. கொதித்து கிளம்புங்கள். அவர்கள் சிலர், நாம் பலர். அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள், நாம் சூரர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பத்து பேருடன் கிளம்புங்கள். அந்த பாகைகளை கார்களில் தேடுங்கள். மரங்களில் பாருங்கள், குகைகளில் நுழையுங்கள். கல்வர் சிக்கினால் காலதாமத வேண்டாம். கைகால்களை வெட்டி எறியுங்கள். முதுகலிமை நொறுக்குங்கள். அந்த மூர்க்கர்களை முண்டங்களை பொடி செய்யுங்கள். சிங்க தமிழர்களே, சீறி எழுங்கள், புறப்படுங்கள். வெற்றி. தளபதி தந்திரக்காரன், ஒருவேளை யாராவது புது ஆட்களை பிடித்து கல்வன் என்று காட்டி புகழ் பெற்றுக் கொள்வார். செய்யலாம், செய்யலாம். நல்ல கற்பனை. தளபதி நயவஞ்சகர் அல்ல. நாயை பிடித்து பூரை என்று காட்டினால் நம்புவதற்கு ஆள் வேண்டாமா? சிந்தனை இல்லாதவர்கள் எதையும் நம்புவார்கள், எதையும் சொல்வார்கள். நம்பிக்கை என்பது ஒரு வியாதி, மனித சமூகத்தின் மாறாத தொத்து நோய். ஆம், உண்மையாகவே இது உண்மை, உண்மை, உண்மை. நான் சொல்லுகிறேன், கொள்ளைக்காரன் அகப்படவே மாட்டான். தேவி நியாயத்தின் பக்கம் இருக்கிறார். ஏன் விவாதம்? கல்வரை பிடிக்க யார்தான் தகுதி என்பதை குருசுவாமியிலே கூறட்டுமே. உண்மையை சொன்னால் தற்பெருமை என்பீர்கள். கொள்ளைக்காரரை கூட்டோடு அழைப்பது ஏன் சம்ஹார வேள்வி? சம்ஹார வேள்வி சாமானியமா? சாட்சாத் சிவபெருமானே, ருத்ரராண்டவ மூர்த்தியாக அன்னை பராசக்தியுடன் ஆடிக்கொண்டு நெருப்பும் நெய்யும் கலந்த அவிர்பாகத்தை வாங்கி புசிப்பார். அதன் பிறகு அதர்மம் அழியும், அக்கிரமம் சாயும், பொய்யும் புழுகும் ஓயும், தர்மம் தலை தோங்கும், நீதி செழிக்கும், நாடு வளமாகும். அது இல்லையே, உண்மையான கல்வனை பிடிக்க உகந்தவன் உத்தம வீரன் இளம் சிங்கம், என் மகன் பார்த்திபன் தான். ஆமா, பார்த்திபனைத்தான் அனுப்ப வேண்டும். தளபதியால் முடியாவிட்டால் பிறகு பார்த்திபனைத்தான் அனுப்ப வேண்டும்.
கானத்திலே ஆனந்தம் பெறார் யாரே இசை கலையே இனிதாரே மேலான கானத்திலே ஆனந்தம் பெறார் யாரே இசை கலையே வானோர் பால் முதலா கூடிடவே குரலே தெளிவாய் வீணையில் எழும் நாதமோடு புதுமையும் கூடிடவே குரலே தெளிவாய் மேலான இனிய ராகநயந்தம் ஸ்ருதியும் தாளமும் நன்றிணைந்திடவே மேலான இனிய ராகநயமுதம் ஸ்ருதியும் தாளமும் பாவமோடு தான் சொல்லும் எழிதாய் பொருள் மேவும் இசை பாட தலை பாடினால் இதயமீது புகையே துள்ளிடவே கலையை யாவரும் புகழ்வாரே கிடைக்காததே கானத்திலே ஆனந்தம் பெறார் யாரே இசை கலையே அழகே உருவெடுத்தார் போல் வந்திருக்கிறாளே யார் மந்திரி குமாரி தானே அவள் இல்லையடா ராஜகுமாரியை பற்றி சொல்லுகிறேன் அடட நிறுத்தப்பா மூச்சு நின்று விட போகிறது நான் அவளை சிறுபிராயத்தில் தான் பார்த்திருக்கிறேன் நடுவில் நான் நகர விட்டு போகாதிருந்திருந்தா அரசகுமாரி பாடு ஆபத்துதான் அப்பாவி அவள் உண்மையிலேயே பெண்தானா அல்லது ஏன் உன் கண்ணுக்கு பேயாக தெரிகிறதோ அழகு என்னும் வர்ணக்குளம்பால் இளமை என்னும் இன்பச் சுவரில் பருவம் என்னும் கோல் கொண்டு தீட்டப்பட்ட சித்திரமாக தெரிகிறது அது மட்டுமா அந்த ஓவியத்துக்கு நிலாமெருகும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அது மட்டுமா அந்த ஓவியத்தின் ரத்தன அதரங்களுக்கிடையே முத்துக்களை பதித்திருப்பதாக தெரிகிறது முக்கியமாக ஒன்று தெரிய வேண்டும் என்ன அவள் மகாராஜாவின் மகள் அதுதான் தெரியுமே அப்பாவி நான் எப்படியும் அவளை அடைய வேண்டும் அடை அதற்கு ஒரு யோசனை தோன்றுகிறது ஒன்றென்ன இந்த நேரத்தில் இது போன்ற உருப்படாத யோசனைகள் 9000 தோன்றும் என் எண்ணத்தை அவளுக்கு ஒரு ஓலை மூலமாக எழுதி அனுப்பினான் படிப்பாள் அந்த ஓலையில் நாளைய தினம் என்னை வந்து சந்திக்கும்படியாக எழுத போகிறேன் அதை அவள் படித்தவுடன் அரசனிடம் காட்டுவாள் முட்டாள் அப்படியா எழுதுவேன் அப்படி எழுத மாட்டாய் அப்பாவி அந்த ஓலையை யாரிடமாவது காட்டினால் கூட எங்கள் இருவருக்கும் ஏற்கனவேயே தொடர்பு இருப்பதாக அர்த்தம் துரிக்க வேண்டும் இதோ பார் அன்பு நிறைந்த அழகு தெய்வமே பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே வீரத்தம்மை நாட்டின் தீங்கே விளங்குமே மையாலே வீரத்தம்
நாட்டின் தீங்கே கிளங்கும் மேன்மையாலே பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே யாரே பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே பெண்களினால் உயர்வாகிடுமே புவி வாழ்வதுவே தானே அப்பா எங்கேம்மா புறப்பட்டு விட்டாய் ஜீவரேகாவை பார்த்து விட்டு வருகிறேன் அப்பா தேசங்களை மன்னன் தட்டி கழிக்கும் அளவுக்கு நிலைமை தலைகீழாகிவிட்டது அமைச்சன் தெய்வபக்தி உள்ளவன் அவனும் என்னை மீறிவிட்டான் தடுக்க முடியாத முடிவு தலைபோகும் ஆபத்து பார்த்திபா என்னை தளபதியாக தேர்ந்தெடுக்காத இந்த நாட்டு மக்களின் தலைகளை பந்தாடுவதில் நான் தனி ஆனந்தம் காண்கிறேன் அன்பு பிரஜைகளே பார்த்திபனுக்கும் வீரமோகனுக்கும் நடந்த இந்த தேர்தலில் உங்கள் முழு மன ஆதரவையும் காட்டி வீரமோகனை தளபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் வீரத்திற்கேற்ற வெற்றி வாழ்க சுவாமி வீரமோகனை வாழ்த்துங்கள் எல்லாம் மனதிற்குள்ளாகிவிட்டது அதுவும் சரி நமது தளபதி வீரமோகன் என்னை புரிந்து கொள்ளாதவர்களின் வரட்டு கூச்சல் இனி இந்த நாட்டில் எனக்கு வேலை இல்லை ஆம் அந்த சம்பவத்துக்கு பிறகு மூளை கலங்கி ஊரை விட்டே ஓடினாய் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்ததும் திரும்பி விடுவாய் என்றிருந்தேன் ஆனால் உன்னை பிடித்த சனியன் விடவில்லை இரத்த வெறி கொண்டு அலைகிறாய் ஆம் அந்த வெறியின் ஆத்மாவோடு இரண்டர கலந்து விட்டது இனி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அது மாறாது பார்த்திபா நீயும் நானும் பிழைக்க வேண்டுமானால் உன் கொள்ளை தொழிலை நிறுத்திவிட வேண்டும் அது எனக்கு விருப்பமான ஒரு கலை என்ன கொள்ளை அடிப்பது கலையா ஆம் தந்தையே கொள்ளை அடிப்பது சிறந்த கலை இதை கேளுங்கள் எத்தனையோ கவிஞர்கள் கருத்துக்கு பொருத்தமற்ற கற்பனைகளை சிருஷ்டிக்கிறார்கள் கலை என்ற பெயரால் அந்த பொய் மூட்டைகளை பொண்ணுக்கு விற்கிறார்கள் அங்கே பொய் கலையாகிறது வில்லிலிருந்து பறக்கும் அம்பு எத்தனையோ உயிர்களை குடிக்கிறது வீரத்தின் பெயரால் அங்கே கொலை கலையாகிறது காமலீலையில் ஈடுபட்ட காதலரை ஓவியமாக்குகிறான் சித்திரக்காரன் ஓவியம் என்ற பெயரால் காமம் அங்கே கலையாகி விலையாகிறது திறமையின் பெயரால் சூதாட்டம் கூட கலையாகி விடுகிறது அந்த பட்டியலிலே நான் களவாடுவதையும் கலையாக கருதுகிறேன் தந்தையே அந்த கலையை நான் கைவிட முடியாது கனவிலும் முடியாது அழகான விளக்கம் உன் கலை ஆர்வம் உன் தலையை அறுப்பதாயிருந்தால் என் கலைக்காக தியாகம் செய்தவனாவேன் உன் தந்தையின் கதியை நினைத்துப்பார் உங்கள் வாழ்வு வளமாயிருக்கத்தான் வைரங்களை குவித்திருக்கிறேனே பார்த்திபா கேள் உன் தந்தை வேண்டுகிறேன் மன்னிக்கவும் அரசாங்கம் உன்னை தேட ஆணையிட்டு விட்டது சேனா வீரர்கள் நாலா பக்கமும் பறந்து வருவார்கள் வரவேற்கிறேன் அவர்கள் கையில் நீ சிக்கினார் இந்த வாள் என்னை விடுவிக்கும் பார்த்திபா வருகிறேன் சரி சரி போய்விட்டு வா சீக்கிரம் வந்துவிடு பாரதம் முடிவதற்குள் வந்து விடுகிறேன் அப்பா 18 நாள் கழித்த எப்படி கண்டுபிடிப்பது கண்டுபிடித்தால் என்ன செய்வேன் தெரியுமா கள்ளர்கள் கசக்கி விடுகிறேன்
ஜீவரேகா. எங்கேயோ கவனம், உலகத்தையே மறந்து. உலகத்தை மறந்து விட்டால் காட்டை தேடிக்கொண்டு காவி கமண்டலங்கள் சகிதமாக அல்லவா புறப்பட்டிருப்பேன்? நீங்கள் மட்டும் சாமியாராக மாறிவிட்டால். இப்படி ரகசியமாக சந்திக்க வேண்டியதில்லை. அரசரிடம் சொல்லிவிட்டு ராஜகுமாரியை என் ஆசிரமத்து மாணவியாகவே ஆக்கிவிடேன். சூரியன் இருக்கும் வரையில் பரலோகத்தை பற்றி ஆராய்ச்சி, சந்திரன் வந்த பிறகு. கேலிதான். நேற்றிரவு நீங்கள் வராததால் பௌர்ணமி நிலவின் அழகை என்னால் ரசிக்கவே முடியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் நிலவுதான். ஏன், அம்மாவாசி அழகா இல்லை? நீங்கள் இருட்டை கூட ரசிப்பீர்களா? சித்திரத்தை அழகுபடுத்தும் நிழல் கோடு போல உன் கண்ணின் கடைக்கூட்டில், கனியிதழின் ஓரத்தில், கன்னத்து செறிவுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் இருளை நான் ரசிக்கிறேன் ஜீவா. மானதி மீதிலே தோணியுலாவியே, மானதி மீதிலே தோணியுலாவியே, காதலிசை பாடிடவே ஆசை அதிகமாகுதே. காதலிசை பாடிடவே ஆசை அதிகமாகுதே. மாவீரனே வாராயே ஏகுவோம், மாவீரனே வாராயே ஏகுவோம். மனுவே தாவும் கீழ் போலவே போடோடியே நாம் அடியே. ஆஹாஹாஹா வாழ்விலே கூட்டத்தில் வர பொம்பளையா துரத்துவாங்க? இங்கதானே வந்தாப்புல இருந்தது.
இங்க பொம்பளையே வர மாட்டாங்க அப்பா ஐயே பொம்பளைனா எனக்கு பிடிச்சாதப்பா அது சரி வேறவ எங்க தான் போயிருப்பா என்னடா இது ஒண்ணுமில்ல மூட்டை பூச்சியா இருக்கும் இந்த மூட்டை பூச்சிக்கு தேள் கொடுக்கு இருக்குதோ அது பாழா போச்சு போ கொஞ்சம் நவந்து உட்காரேன் போர் வீரன் வீட்டு மூட்டை பூச்சி இல்ல கையில ஈட்டி வச்சிருக்குது உடம்புல ஊசி இல்ல ஏத்துது அப்பா சாமி நான் வரேன் இல்ல இருந்துட்டு பாப்பா அதுக்கு தீனி போட என்னால முடியாது வேற ஆளை பாரு நீ எங்கடா ஊசிய காணும் அது பாலா போச்சு போ எங்க போச்சு ஊசி மூட்டை பூச்சியா நீ பூ விக்கிறவ தானே ஆமா அந்த பாவி என்ன துரத்திக்கிட்டு வந்தான் நான் இந்த இரு இரு உன் பேரு என் பேரா கா கா இர் கர் பா கம் கம் கற்பகம் ஆஹா என் கற்பக விருச்சமி கேட்டதெல்லாம் கொடுக்கும் தெய்வலோக தென்னமரம் ஓ காய்ட்டுதா பத்தி எரிஞ்ச மனசுல பால வாத்த பண்டு மாதிரி பல்லு அரே கோவப்பழம் மாதிரி கண்ணு அரே பொம்ப மாதிரி வரல் மாதிரி எடை நட ஜட கற்பகம் ஒண்ணல்லம்மா அது பாலா போச்சு போ வலை வலை வலைய போட்டு பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடுத்த ஆண்டு உனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் இந்த ராஜ்யபாரம் என்னை விட்டு நீங்கி விடும் ஒரு வீரனுக்கு தான் உன்னை விவாகம் செய்து கொடுப்பேன் அடுத்த ஆண்டு நடக்க போகிறது இப்போது என்னப்பா அதற்கு இல்லையம்மா உன் திருமணத்தின் போது எல்லா நாட்டு ராஜகுமாரர்களையும் அழைத்து சுயவரம் நடத்த போகிறேன் அப்பா எனக்கு சுயவரமே பிடிப்பதில்லை அதோ உன் தோழி அப்பா அமுதவல்லி ஆயிரம் முறை அழைத்தால் ஒரு முறை வருகிறாள் இனிமேல் ஒரு முறை அழைத்தால் ஆயிரம் முறை வர வேண்டும் அப்படி ஓடி வர நான் என்ன தளபதியா என்ன ஒன்றுமில்லை மகாராஜா கூப்பிட்ட நேரமெல்லாம் தளபதி ஓடி வருவது போல் உங்கள் மகள் கூப்பிட்ட நேரமெல்லாம் நான் ஓடி வர வேண்டுமோ என்றேன் ஓஹோ சரி சரி பேசிக்கொண்டிருங்கள் நான் வருகிறேன் நல்ல வேலை ஏதாவது உளறி விடுகிறாயோ என்று பயந்தேன் பயப்படாதே கண்ணே இந்த தளபதி இருக்கும் வரையில் எதற்கும் பயப்படாதே நாம் இருவரும் சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து கொண்டே பேசாமல் உன் குறும்பு பேச்சு அப்பாவுக்கு புரிந்திருந்தா என்ன ஆகுது என்றைக்கிருந்தாலும் புரியத்தானே போகிறது மானே அதற்காக கலங்காத தேனே உனக்கும் பிடித்து விட்டதா என்ன காதல் பைத்தியமா இந்த வயதில் வேற என்ன பிடிக்கும் அது இருக்கட்டும் நம் நடனத்திற்கு ஒரு கதை தயார் செய்ய வேண்டும் ஜீவா ஹரிச்சந்திரன் கதை வேண்டாம் முழுவதற்கு காலில்
சகுந்தலை கதை சந்தோஷமா இருக்குமே. கண்டதும் காதல் தானே. அந்த கதையே எனக்கு பிடிப்பதில்லை. ஏ அது என் கொள்கை. பழத்தோட்டத்தை கண்டதும் பச்சைக்கிளி மயங்கி விடவில்லை. அது போலத்தான். என்னமோ மேகத்தை கண்ட பிறகு ஆடாத மயிலை நான் கேள்விப்பட்டதே இல்லை. பெண்களுக்கு அல்லிராணி வேஷம் ஆரம்பத்தில் தான். ஆடவரை கண்டவுடன் அந்த வேஷம் தானாகவே கலந்துவிடும். உன் கொள்கையை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். யார் கொள்கை தான் நிலையாக இருக்கிறது? அப்படி சொல். இன்று கண்டதும் காதலே கூடாது என்கிறாய், நாளைக்கு உனக்குத்தான் தெரியுமே. மனம் ஒரு வண்டு, அது மலருக்கு மலர் தாவும். எல்லா மனமும் அப்படியா? ஒரு மனம் ஒரே சமயத்தில் இரண்டு ஆடவரை காதலிக்கிறது தெரியுமா உனக்கு? அதற்கு பெயர் காதல் அல்ல. காதல் புலிக்கு பசுத்தோல் போர்த்துவது போல், காமத்துக்கு காதல் என்ற வர்ணம் பூசுவது. என்ன திடீரென்று மணிமேகலையாகிவிட்டாய்? எல்லாம் உன் நன்மைக்காகத்தான். ஜீவரேகா, நாளை மாலை படகு பிரயாணம், வருகிறாயா? இல்லை, வேலை இருக்கிறது. வரமாடை. தெரியும் நாளைக்கு உனக்கு என்ன வேலை என்று. பிறகேன் கூப்பிடுகிறாய்? இரு இரு, கையும் களவுமாக பிடிக்கிறேன். உனக்கு ஒருவர் கிடைக்கும் வரையில். ஒருவர் என்ன, உன்னை போல் இருந்தால் எத்தனையோ பேர்கள் கிடைப்பார்கள். நாளை தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். நாளைக்கு நானே புறப்படுகிறேன். வீரர்களை தயார் செய். புறாவுக்கு குறிவைத்தான் நீலப்புறா வந்து சிக்குகிறது. இதுவும் பரவாயில்லை. பார்த்திபன் மயக்குவதற்கு எவ்வளவு பகட்டு. இரு இரு, திராட்சை கொடியே ஏன் திகைக்கிறாய்? விடுங்கள், நான் ராஜகுமாரி அல்ல. நீ யார் என்று எனக்கு தெரியும். நீ? நான் அமுதவல்லி. ஆம், அமுதவல்லி. அமுதவல்லி, இந்த அழகான பெயர் தெரியாததால் தான் கடிதத்தில் கூட
அன்பு நிறைந்த அழகு தெய்வமே என்று. போதும், என்னை அவ்வளவு சுலபத்தில் ஏமாற்ற முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஏமாற்றி விடலாம் என்கிறாய். மன்னிக்கவும், வருகிறேன். அமுதவல்லி, ஆஹா, செண்பக மலரிப்போல் வந்தாய். என் சிந்தையை கலக்கி விட்டு எங்கு செல்கிறாய்? நில். இங்கு நிற்க நான் விரும்பவில்லை. விரும்பாவிட்டால் புயல் போல் போய்விடுவாய். இப்படி சென்றல் நடை போட மாட்டாய் அமுதவல்லி. காதல் தோய்ந்த என் கடிதத்தை பார்த்து விட்டு அன்பளிப்பை ஏற்றுக்கொண்ட அழகரசி. கடிதம், காதல் தோய்ந்த கடிதம் யாருக்கு எழுதினீர்கள்? கடிதத்துக்குரிய ராஜகுமாரி எங்கேயாவது காத்திருப்பாள், போய் தேடி பாருங்கள். நல்ல வேடிக்கை, வேதனையான வேடிக்கை. கடிதம் ராஜகுமாரிக்கு எழுதியதாக நினைத்துக் கொண்டாயா? நினைப்பது என்ன, அவள் அந்த புறத்திற்கு அந்த கடிதம் பறந்து வந்ததை நான் பார்த்தேன். அடடா, அப்படியானால் அது ராஜகுமாரின் கையில் அகப்பட்டு விட்டது. இதை கேள் அமுதவல்லி. ஓலையை உன்னந்தபுரத்தில் போட்டு வரும்படி என் தோழன் அப்பாவிடம் கொடுத்து அனுப்பினேன். அந்த மடையன், நல்ல வேளை அது உன் கையில் கிடைத்தது. இல்லாவிட்டால் என் கனகவல்லியை காணாமல் கனத்து போன நெஞ்சோடு திரும்பியிருப்பேன். ஜீவா. மகன். மழை நோக்கும் உழவனா இருந்தேன். மழைக்கு இந்த குளிர் காற்றுப்பட வேண்டாம். ஒரு பெண்ணை பார்த்தால் உடனே கடிதம் எழுதி விடுவது நல்ல ஆண்கள் உலகம். கடிதத்தை கண்டதும் ஒரு பெண் ஓடி வருவது நல்ல பெண்கள் உலகம். நான் இங்கு வந்தது ஏன் தெரியுமா? அதுதான் தெரிகிறதே. ராஜகுமாரியின் கற்பை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. சே சே, அவளை நான் நினைக்க கூட இல்லை. ஆஹா, அலையலையாய் சுருண்டு கிடக்கும் உன் கரிய கூந்தலும், அழகேறி நிற்கும் உன் அரும்பு புருவங்களும், அம்பினும் கூர்மையான உன் கண்களும், என் நெஞ்சிலே உணர்ச்சி வரி ஏற்றிய உன் நீண்ட மூக்கும், ஆஹா, ரத்தத்தை விட சிவப்பான உன் ரத்தன அதரங்களும் அமுதா, என்னை உன் பித்தனாக்கிவிட்டன. ஏது வர்ணிப்பதில் கம்பன் அளவுக்கு போய்விடுவீர்கள் போல இருக்கிறது. உன்னை கண்டது முதல் நான் கவிஞனாகிவிட்டேன் கட்டழகி. இன்னும் என்னை சோதிக்காதே சொர்ண பிம்பமே. நெடிந்தோடும் பூங்காற்று எனக்கு சூடேறி வீசுகிறது. நீல நிலவின் ஒளி கூட எனக்கு நெருப்பாக கொட்டுகிறது. அமுதா, என்னிடம் கருணை காட்ட மாட்டாயா? நம்பலாமா? நான் நீயாக இருந்தால் இப்படி ஒரு ஆண்மகனை தவிக்க விட மாட்டேன். இந்த சந்திப்பு வாழ்க்கையில் தோன்றிடும் மின்னல் அல்லவே. துல்லியமாக பிரகாசிக்கும் துருவ நட்சத்திரம் கண்ணே. பிரிய மாட்டீர்களே? வானத்தை விட்டு நீல வர்ணம் பிரியுமா? நாம் தேகத்தால் இருவர், காதல் முகத்தால் ஒருவர். சுவாமி. அமுதா, தான் சொல்வீர்கள், ஆனால் சொன்னபடி வரமா. உன் கனிமொழியை நினைத்துக் கொண்டே கல்வர்களை பிடிப்பேன். நினைத்துக் கொண்டே ஓடோடியும் வருவேன். வரட்டுமா? உயர்ந்த மலையும்
அன்னைக்கு ஏது அன்பை காட்டவே இதயம் அந்த மலைக்கு ஏது அன்பை காட்டவே கடைக்கண் பார்வை காட்டும் பாடல் தள்ளிலே உன்னது கடைக்கண் பார்வை காட்டும் பாடல் தள்ளிலே உலக வாழ்க்கை காட்டினிலே காதல் என்னும் தோணிதனில் ஊட்டு செல்லுவோம் உலக வாழ்க்கை காட்டினிலே எங்க போய் திருடன சேர்றது இது என்னடா பெரிய வம்பு வியாபாரமால போச்சு இவரு வேற தளபதி தளபதி எவனாவது வயத்துக்கல்லாதவன் திருடிட்டு போறான் இவருக்கு என்ன அதுக்காத்தையும் வந்துட்டியாப்பா கூப்பிடு அது பாலா போச்சு போ அவன் வந்துகிட்டு இருக்கனே ஆகா கற்பகம் உன்னை பார்க்கணும்னு என் மனசு துடியா துடிச்சது என் கவலை தீர்க்க வந்த காதல் கண்ணிகையே கனிந்த ரசமி காலையில் உதிக்கும் அமாவாசை சந்திரனே பரஞ்சி கொடியே பூசினி மொட்டை புடலங்கா கொடியே கர்ணகியே மாதகியே ஆகாகா கருப்பு ரோஜாவே கரும்பு சக்கையே காளிகா தேவி மாதிரி வந்து காட்சி கொடுக்கிறியே ஏ பூலகா ஐயோ அம்மா என்னடா சொல்ற ஒண்ணு இல்லம்மா நான் காளிகா தேவி சோஸ்திரம் இது கழுதை எனக்கு எல்லாம் தெரியும் இனிமே அவ இங்க வரட்டும் அப்புறம் நடக்கிறவ நீயே பாரு அது பாலா போச்சு போ பிடிக்க முடியுமாடா யாரா அவன் திருடனை விட வேகமா ஓடுற மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க இவரு வேற புத்தி சொல்ல வந்துட்டாரு வாடா கண்ணடிச்சு யார நீயும் கண்ணி வைக்க பாக்குறே கண்ணடிச்சு யார நீயும் கண்ணி வைக்க பாக்குறே கண்ணி வைக்க பாக்குறே என்னையா ஏக்குறே கண்ணி வைக்க பாக்குறே என்னையா ஏக்குறே கண்ணடிச்சு யார நீயும் கண்ணி வைக்க பாக்குறே என்னை கண்டு ஆசை கொண்டு என்னாகுமா என்னை கண்டு ஆதை கொண்டு ஏனோ சும்மா ஏங்குறே ஏனோ சும்மா ஏங்குறே எண்ணி எண்ணி வீங்குறே ஏனோ சும்மா ஏங்குறே எண்ணி எண்ணி வீங்குறே கண்ணடிக்கு யார நீயும் கண்ணி வைக்க பாக்குறேன்
மன்மத குஞ்சே ஏ மந்தியவதாரனே உன்முகம் தன்னையே ஒரு கண்ணாடியில் பாரே பல்லை காட்டு நிறைய போல பல்லை பல்லை காட்டுரே இல்லை உனக்கீடுமே இழிச்சவாய் வீரரே இல்லை உனக்கீடுமே இழிச்சவாய் வீரரே நொல்லை கண்ணும் யானை காடும் காண ரொம்ப ஜோரையா நொல்லை கண்ணும் யானை காடும் காண ரொம்ப ஜோரையா காண ரொம்ப ஜோரையா கண்ணாடிய பாறையா காண ரொம்ப ஜோரையா கண்ணாடிய பாறையா நண்டுக்கால் நடையழகா பாலைவன தலையழகா ஒட்டகத்தை போல நீண்ட ஒல்லியான ரூபனே ஒட்டகத்தை போல நீண்ட ஒல்லியான ரூபனே உன்னழகை காணவே கண்ணு ரெண்டு போதுமா உன்னழகை காணவே கண்ணுரண்டு போதுமா கண்ணடிச்சு யார நீயும் கண்ணி வைக்க பாக்குறே கண்ணடிச்சு யார நீயும் கண்ணி வைக்க பாக்குறே புறப்படுங்க புறப்படுங்க ஒரு பெரிய பிரபு கூட்டம் ஏக ஆடம்பரமா வருது புறப்படுங்கள் ரத்தஸ்நானம் செய்ய புறப்படுங்கள் காயிர நிறம் மந்தாரை செடியோரம் ஒரு அம்மாவை பார்த்து ஐயா அடிச்சாளாம் கண்ணு அவ சிரிச்சாளாம் பொண்ணு அந்தி சாயிர நிறம் மந்தாரை செடியோரம் ஒரு அம்மாவை பார்த்து ஐயா அடிச்சாளாம் கண்ணு அவ சிரிச்சாளாம் பொண்ணு கொக்கர 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 கொனு குயிலை போலே பாடிடுவா குயிலை போலே பாடிடுவா கொக்கர 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 கொனு குயிலை போலே பாடிடுவா அவ குயிலை போலே பாடிடுவா கொக்கர கோ கொக்கர கோ கொக்கர 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 கோ கொக்கர கோ கொக்கர கோ கொக்கர 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 கோ பல்லாக்கு போலே நெஞ்சிலாடி பார்த்தவர் மனசை லாவிடுவா பார்த்தவர் மனசை லாவிடுவா பார்த்தவர் மனசை லாவிடுவா பல்லாக்கு போலே நெளிஞ்சி காடி பார்த்தவர் மனசை லாவிடுவா அவ பார்த்தவர் மனசை லாவிடுவா பப்பரபூ பப்பரபூ பப்பர பப்பர பப்பரபு பப்பரபூ பப்பரபூ பப்பர பப்பர பப்பரபு தத்தி தத்தி அன்னம் போலே தாவிய நடையும் போட்டிடுவா தாவிய நடையும் போட்டிடுவா கத்தி கத்தி அன்னம் போலே தாவிய நடையும் போட்டிடுவா அவ தாவிய நடையும் போட்டிடுவா டர்ரடம் டர்ரடை டர்ரடர்ரடை டர்ரடை டர்ரடை பக்க பொண்ணு ஐயா மேலே சொக்கு பொடியும் தூவிட்டா சொக்கு பொடியும் தூவிட்டா சொக்கு பொடியும் தூவிட்டா பத்த பொண்ணு ஐயா மேலே சொக்கு பொடியும் கூவிட்டா அவ சொக்கு பொடியும் கூவிட்டா தக்கிடஜம் தக்கிடஜம் தக்கிட தக்கிட தக்கிடஜம் 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 தக்கிட தக்கிட தக்கிடஜம் அந்தி சாயிர நிறம் மந்தார செடியோரம் ஒரு அம்மாவை பார்த்து ஐயா அடிச்சாராங்கண்ணு அவ சிரிச்சாளாம் பொண்ணு நில்லுங்கள்
யார்? நீயா? ஊருக்கு உபதேசம் செய்யும் ராஜகுருவின் மகனா? கொண்டு செல்லுங்கள் இவனை. குருசாமி பார்த்தீங்களா தளபதி என்றார் தளபதியா தளபதியா ஏன் குதிக்கிறீர்கள் உண்மையான கல்வனை பிடிப்பது வெறும் கனவு கனவல்ல இதோ காட்சி குருசாமிகளே குற்றவாளி யார் என்பது தெரிகிறதா இதோ பாருங்கள் நான் என்ன காணுகிறேன் ஏன் விழிப்பு மறையவர் குலத்து மாணிக்கம் அந்தனர் வம்சத்து அருட்பெருஞ்சோதி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட போலி குருநாதன் புத்திரன் வாயை அடக்கி பேசு நீ இந்த ராஜாங்கத்து சட்டப்படி ஒரு குற்றவாளி கூண்டு பறவை உன் கொக்கரிப்புக்கு இடமில்லை போதும் வீரமோகன் அதிகார போதியில் அகங்கார வார்த்தைகளை குட்ட வேண்டாம் பார்த்திபர் இந்த ராஜாங்கத்து பிரஜை அரச குருவின் மகன் குற்றம் சாட்டும் நேரத்தில் அவன் கௌரவத்தை நினைவுபடுத்திக் கொள் அரசே இதை நீங்கள் நம்புகிறீர்களா நம்ப முடியாத விஷயம் ஆனாலும் அமைச்சரே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தெய்வ நீதியாக இதை யாரும் நம்ப முடியாது என் மகன் திருடனா நியாயமற்ற கூக்குரல் ஏ ராஜன் அன்பின் காரணமாக எச்சரிக்கிறேன் அவசரப்பட்ட அதர்மத்தை அணைத்துக் கொள்ளாதீர் அவசரப்படுவதற்கு அபிப்பிராயம் இல்லை தீர விசாரித்த பிறகுதான் தீர்ப்பு வழங்கப்படும் தளபதியின் குடும்பத்தை அழித்துவிட கங்கணம் கட்டிவிட்டார் நீங்களும் நியாயம் தவறினால் நிலைமை விபரீதமாக முடியும் பிறகு நான் ஆண்டவரை தான் அழைக்க வேண்டும் அதெல்லாம் வேண்டியதில்லை அவருக்கு ஏன் வீண் சிரமம் ஏன் அழைக்கட்டுமே ஆண்டவன் வந்தால் நிச்சயம் உண்மை வெளியாகும் அழைக்கத்தான் போகிறேன் என் மகனுக்கு அநீதி வழங்கினால் அழைக்கத்தான் போகிறேன் அரசே ஆலோசித்து செய்யுங்கள் நான் ஆலோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அமைச்சரே வழக்கு விசாரணை நீர்லாம் நடத்த வேண்டும் அரசே இந்த வழக்கு அதெல்லாம் தெரியாது நீங்களாம் தீர்ப்பு கூற வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு பக்கம் அரசு குரு இன்னொரு பக்கம் அரசு தளபதி இதில் அரசனே தீர்ப்பு கூறுவது கூடாது தீர்ப்பு கூற எனக்கும் தெரியாது இல்ல மகாராஜா இது உத்தரவு நாளைக்கு விசாரணை கொண்டு போங்க இதுவும் உத்தரவு 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 பார்த்திபா பார்த்திபா அப்பா கலங்க வேண்டாம் நீங்களே இப்படி சோகத்தில் மிதந்தால் பார்த்திபா நான் மனிதன் அல்லவா உன் தந்தை அல்லவா நீ சிறைக்கு செல்வதை காணும் போது சிறை சிறைச்சாலை என்ன செய்யும் கேவலம் இந்த உடலை வேண்டுமானால் பிடித்து வைத்திருக்கும் என் லட்சியத்தை அது தொடக்கூட முடியாது அப்பா உலகமே சிறை உலக பந்தங்களே சிறை கம்பிகள் இதை நீங்களே பிறருக்கு உபதேசிப்பீர்கள் சொந்த விஷயத்தில் மட்டும் வேதாந்தத்தை விலக்கி விடுவதா பார்த்திபா கொதிக்கும் கொப்பரையில் என் இருதயத்தை எடுத்து போடாதே ஏ புத்திரவாஞ்சியில் கருகிவிட்டேன் நாளை விசாரணை என்பது எண்ணும் போது கோழி மனிதர் மரண தண்டனை விதிப்பான் மன்னன் உலக விடுதலையே எனக்கு கிடைக்கும் மகனே மரணத்துக்கு பயப்படாதவன் போல் பேசுகிறாய் உன் நெஞ்சை தொட்டு சொல் உயிர் பெரிதல்லவா பெரிதுதான் இழந்தால் மீண்டும் பெற முடியாதுதான் தாழ முடியாத புத்திர சோகத்தின் பெயரா கேட்கிறேன் உயிரை விட எது பெரிது எதுவும் இல்லை நீ தப்ப ஒரு வழி கண்டுபிடித்து விட்டேன் வீண் சபலம் இல்லை நீ மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் பிழைத்து விடலாம் பிழைக்கலாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவும் தரையில்லை ஆனால் ஆனால் என்ன ஆனால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும் நேரத்தில் கொள்ளையடிப்பதில்லை என்று நான் சத்தியம் செய்ய வேண்டும் செய்து விடுவது செய்து விடலாம் சத்தியத்தை யார் காப்பாற்றுவது பார்த்திபா இதில் யோஜனை செய்வதற்கு ஒன்றுமே இல்லை ஏன் இல்லை சத்தியத்தை நீர் மீண்டும் கொள்ளையடிக்க ஆரம்பித்தால் இன்னும் கடுமையான தண்டனை கிடைக்கும் அல்லவா அந்த தொழிலே விட்டு விடலாம் பார்த்திபா நல்ல கதை தொழிலா அது என் கலையப்பா கலை அந்த கலையை நான் விட முடியாது ஏன் கொள்ளையடிக்காமல் இருக்க முடியாதா இருக்கக்கூடாதா இருக்கலாம் புலி ஆட்டை கொல்லாமல் இருந்தால் கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால் பாம்பு தவளை விழுங்காமல் இருந்தால் நானும் கொள்ளையடிக்காமல் இருக்கலாம் பார்த்திபா வீரம் பேச இதுவல்ல வேலை இதுதான் வேலை சாக போகிறேன் என்று நிச்சயமாக தெரிகிறது வாய் வீரமாவது பேசி சாகிறேன் பார்த்திபா சாக துணிந்து விட்டாயா துணிந்து விட்டேன் பிழைக்க வேறு வழியில்லை என்னும் போது துணியாமல் என்ன செய்வது மன்னிப்பு கேட்டு என் மனது புகுந்த கலையை தியாகம் செய்வதை காட்டிலும் மரணம் மேல் கொள்ளைக்காரனாக வாழ்ந்தேன் கொள்ளைக்காரனாக சாகிறேன் என் இதய ஒலி என் கலை அந்த கலைக்காக என் ஆயுளை அர்ப்பணிக்கிறேன் பார்த்திபா தயவு செய்து நீங்கள் போகலாம் காதல் புலிக்கு பசுத்தோல் போர்த்தது போல்
காமத்துக்கு காதல் என்ற வர்ணம் பூசுவது. இந்த வேதாந்தம் எல்லாம் பார்த்திபனை கண்டதும் பறந்தே போயிருக்கும். ஜீவா, அவருக்கு என்மேல் எவ்வளவு காதல் தெரியுமா? அம்மா அம்மா, கொள்ளைக்காரன் அகப்பட்டு விட்டான். உண்மையாகவா? அமுதவல்லி, தளபதி என்றால் சாமானியம்மா, இந்த அம்பாளிடம் வேறு வரம் வாங்கி போயிருப்பான். ஏண்டி, கொள்ளைக்காரன் எப்படி இருக்கிறான்? ராஜகுருவின் மகன் எப்படி அம்மா இருப்பான்? என்ன, ராஜகுருவின் மகனா? போய் யாரோ கட்டி விட்ட கதை, இதை நான் நம்பவே முடியாது. அமுதவல்லி, சீவரேகம், என் உள்ளத்தை புயல் சூழ்ந்து விட்டது. திக்கு தெரியாமல் தத்தளிக்கிறேன். ஐயோ, எங்கள் அன்பு உதயமாகி சில நாட்கள் கூட ஆகவில்லையே, அதற்குள்ளாக இவ்வளவு பெரிய பிரளயமா? இருக்காது, அவராக இருக்காது, இருக்கவே இருக்காது. அமுதா, பொறுமையா இரு, மனதை அலட்டிக் கொள்ளாதே. நானே போகிறேன், அவரையே கேட்கிறேன். சக்தி, சரியான சோதனையில் சிக்கிவிட்டேன். தர்மம் தவறி அறியாத நான் தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டேன். ராஜகுருவின் மகன் குற்றவாளிதானா? உலகமாதா, சொல்ல மாட்டாயா? நாளைக்கு விசாரணை. நாளைக்கு விசாரணை? இந்த நாடே கேட்டிராத அதிசயம், நயவஞ்சக தளபதியின் நாசகால திட்டம். குருசுவாமி, கோபம் உண்மையை மறைத்துவிடும், ஆத்திரப்படுவதால் எல்லா காரியங்களும் ஆகிவிடாது. ஆத்திரமில்ல அமைச்சரே, என் புத்திரவாஞ்சி புலம்புகிறேன். என் செல்வனுக்கு இந்த நஞ்சு கெட்ட ராஜ்யத்திலே சிறை, வேத விற்பன்னர் ராஜகுருவின் புத்திரனுக்கு விசாரணை. என் கௌரவத்தையே தூக்கில் போட்டு விட்டார்கள், என் அந்தஸ்தையே அழித்து விட்டார்கள். அந்தஸ்து பார்த்து நீதி வழங்குவது அரசாங்கம் அல்லவே? சுயநலவாதிகளுக்கு ஏற்ற சூதர் கோட்டமா இது? தெரியும், சுயநலமற்ற சூதர் கோட்டம். சுயநலத்திற்கு ராஜவிசுவாசம் என திரை போடப்பட்டிருக்கிறது. நீதி தேவரே, சுயநலம் தளபதியின் உருவில் சதுர ஆடுகிறது. குருசுவாமி, விரோதி என்பதற்காக வீரவதந்திகளை கிளப்புவது விவேகிகளுக்கு அழகல்ல. தளபதி தன் உயிரை துரும்பாக தூசியாக மதிக்கு ஒரு தியாகி. தியாகி? தேச துரோகிக்கு பெயர் தியாகி? அமைச்சரே, உமது எதிர்காலம் மிக பயங்கரமாக, ஏன் பரிதாபமாக மாறப்போகிறது. சுவாமி, ஆம், ஆரகால விஷத்தை அமிர்தம் என்று அள்ளி பருகிவிட்டீர். அது உமது அந்தஸ்தை அணு அணுவாக கொல்லுகிறது. நீங்கள் சொல்வது சாமவேதம் அல்ல. சகிக்க முடியாத கொடுமையை அடக்க முடியாது வெளியிடுகிறேன். விதியின் வலிமை பெரிது, அதை சாதாரண அமைச்சர் எப்படி உணர முடியும்? சொல்லுங்க சாமி. சொல்வதென்ன, ராஜ்யம் அழிய போகிறது. உங்கள் மகனை சிறையிட்டதாலா? மகன் கிடக்கிறான் அமைச்சரே. என் மகன் இறந்தொழியட்டும், கவலை இல்லை. என்னை கொன்று எறியட்டும், கவலை இல்லை. ஆனால் இந்த ராஜ்யம் ஏமாற்றக்காரனுக்கு இரையாக போகிறதே, இரக்கமற்றவனுக்கு அடிமைப்பட போகிறதே என்பதை நினைத்தார். சுவாமி, தளபதியின் திட்டம் பயங்கரமானது. திட்டமா? உண்மையை முடித்து மன்னனையும் கவிழ்த்து நாட்டை ஆள திட்டம் போட்டிருக்கிறான் தளபதி. உண்மையாகவா? முழுதும் கேளும். தளபதியின் முதல் திட்டம் மந்திரிஸ்தானத்தை அபகரிப்பது. கொள்ளைக்காரனை பிடித்தார் அரசனின் அன்பை அதிகமாக தூண்டலாம் என்று எண்ணினான். திரவராதியான என் மகனையும் பிடித்து குற்றவாளியாக நிறுத்திவிட்டான். அவன் வீரத்தை காட்ட என் மகன் பலியாக போகிறான். ஞாபகம் இருக்கட்டும், உண்மையான கொள்ளைக்காரன் யார் தெரியுமா? சாட்சாத் இந்த சதிகார தளபதியே தான். என்ன ஆச்சரியமாயிருக்கும், வேள்விசையில் அந்த கள்ளனை வேக வைக்கிறேன் என்று நான் கூறிய போது வேண்டாம் என்று அவன் தடுத்தது ஏன்? இப்போது புரிந்து கொள்ளும் அமைச்சரே, புகையும் எரிமலை புன்னகை புரிகிறது. அரசன் தளபதியின் வாய் வீச்சில் சொக்கி இருக்கிறான். உண்மை போலத்தான். சுவாமி, இயக்கை வேண்டாம். கொள்ளைக்காரனை பிடித்ததற்கு தளபதிக்கு முதல் பரிசு மந்திரி பதவி. மறக்க வேண்டாம். என்னால் நம்ப முடியவில்லை. நான் நம்பும்படியாக சொல்லவில்லை. இந்த நாட்டுக்கு வரும் நாசகாலத்தை கூறினேன். என் மகனுக்காக அபயம் கேட்க வரவில்லை. தாயே, பராசக்தி லோகமானா, என் தாய் நாட்டை காப்பாற்ற. கொள்ளையடிப்பது குற்றமா? யார் சொன்னது? வேற என்ன பதகமா? அமுதவல்லி, கொள்ளையடிப்பதையே தொழிலாக கொண்ட ரட்சன் ராமாயணம் பாடும் வால்மீகியானான்.
கொலை செய்வதையை தொழிலாக கொண்ட எத்தனையோ பாதகர்கள் பக்தர்களாகிவிட்டார்கள். கேவலம் அவர்கள் கொலை கொள்ளைகளை தொழிலாக கொண்டார்கள். நான் உன்னதமான கலையாக கருதுகிறேன். உங்கள் மேல் குற்றமில்லை. தவறான கருத்துக்களை நம்பிக்கொண்டு நீங்கள் செய்ததை சரி என்று சாதிக்கிறீர்கள். எல்லாம் விதியின் விளையாட்டு பிரபு. ஆனால் உங்கள் செய்கையை உலகம் ஒப்புக்கொள்ளாது. உலகம் கிடக்கிறது உலகம். என் மனதுக்கு சரி என்று பட்டதை நான் செய்தேன். அதற்கும் மரணம் தான் பரிசு என்றால் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன். ஐயோ, உங்களிடம் வாழ்வையே அர்ப்பணித்திருக்கிறேன். என்னை மறந்து விட்டீர்களா? நானே சாக போகிறேன். உன்னை பற்றி கவலைப்பட நேரம் ஏது? நீங்கள் இந்த ஆபத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். நல்ல வேடிக்கை. என் வருகைக்காக தூக்கு கயிறு காத்திருக்கிறது. என் பிணத்துக்காக சவக்குழி வாயை பிளந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன் என் எண்ணங்கள் தூக்கு கயிறை முத்தமிட்டு மேகமண்டலத்தை கீறி மேலுலகம் சென்று யமனுடைய விசாரணை கூடத்தையெல்லாம் பார்த்து விட்டு திரும்பி விட்டன. இனிமேல் தானா எனக்கு விடுதலை? இளமை என்னும் இன்பு சிறகடித்து வாழ்க்கை என்னும் எழில் நீல வனத்தில் காதல் கீதம் பாடும் வானம்பாடிகளாய் தெரியலாம் என்று கனவு கண்டேன். சீறி வரும் சூறாவளியால் சிறு குழந்தை கட்டிய மண் வீடு சீரழிவது போல் என் எண்ண கோட்டை சிதைந்து விடும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அன்பா, இனிமேலாவது தாங்கள் திரும்பிக் கொள்ளக் கூடாதா? வைத்தியக்காரி, மரண தேவதையின் வயிற்றிலிருந்து திரும்பியவர்களவா திருந்துவது பற்றி யோசனை? மரணம்! நான் அனைத்து மகிழ்ந்த தங்கள் பொன்னுடலுக்கா? என் இதயத்தில் லட்சம் தீபங்களை ஏற்றி வைத்த தங்கள் இன்னும் இருக்கா? முடியாது, முடியவே முடியாது. நீ என்ன சாவித்திரியா சபதம் செய்கிறாய்? இந்த காலத்து யமன் இழுச்சவாயன் அல்ல. சுவாமி, மன்னிப்பு கேளுங்கள். மரணத்திலிருந்து மீளுங்கள். மன்னிப்பு? சுதந்திரமாக திரிந்த சூரியன் காத்துப்பட்டு கரை மேகங்களிடம் மன்னிப்பு கேட்பதா? ஏன், உன் தகப்பனார்தானே நாளைக்கு தீர்ப்பு வழங்கப் போகிறார். நீ கேளேன் அவரிடம். அது முடியாது. இங்கு ஒப்பாரி வைக்க வந்து விட்டாய். ஓபோ, உங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் செய்து விட்டார். பிறகு கொள்ளை அடிக்க மாட்டீர்கள் அல்லவா? அதெல்லாம் பிழைத்த பிறகு பேச வேண்டியது. வருகிறேன். நீ இன்னும் கோயிலுக்கு போலியா? அம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு புதுசா ஒரு விருந்து ஒண்ணு வந்திருக்குமா. யாரப்பா இந்த பிள்ளையாண்டா? இவன் அர்த்த நாட்டு அரண்மனையில வேலை செய்யறான். எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஓஹோ, சிநேகிதனா? வா வா வா. அம்மா, நீ போயிட்டு வந்துருமா? போயிட்டு வந்துருமா? போறேன்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? அதுக்குதான் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. நீ போயிட்டு வந்துருமா? என்னைக்கு இல்லாம புதுசா விருந்தாளி வந்திருக்காரு, அவரை கொஞ்சம் கவனிச்சுட்ட வேண்டாமா? நான் கவனிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வந்து. சரி சரி, பேசிக்கிட்டு இருங்க. இப்படி எத்தனை நாளைக்கு தான் திருட்டுத்தனமா சந்திக்கிறது? ஆடா, கவலைப்படாத. இப்படி கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் பறக்க போகுது. என்ன, எங்கு, யாருக்கு பறக்க போகுது? பத்து மாசம் சென்ற முதல் பாரு தெரியும் உனக்கும் எனக்கும். பத்து மாசம் சென்ற முதல் பாரு தெரியும் உனக்கும் எனக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்ந்து நாம குறையில்லாம வாழ்ந்திருக்க பறக்க போகுது. அப்படி சொல்லு ஐயா. மூளை தெருவு ஜோசியனை முந்தா நாளும் கேட்டிருக்கே. மூளை தெருவு ஜோசியனை முந்தா நாளும் கேட்டேன். பத்து மாசம் போனால் அவற்று பிறக்கும் நல்ல காலம் என்ன, நல்ல காலம் என்ன? ஏழரை நாட்டு தனியில் போல எங்க அம்மா இருக்கையில் எப்படி பிறக்கும் நல்ல காலம்? ஏழரை நாட்டு தனியில் போல எங்க அம்மா இருக்கையில் எப்படி பிறக்கும் நல்ல காலம்? ஏழாம் மனுஷனாம் எனக்கும் உனக்கும் கல்யாணம். ஏழாம் மனுஷனாம் எனக்கும் உனக்கும் கல்யாணம். எப்படி
பையன் பிறக்க போகுது பாரு பிறக்க போகுது எப்படி பத்தாம் மாசம் எனக்கு உனக்கு நல்ல காலம் பிறக்க போ ஐயா என் மாவால கண்டீங்களா ஆ லோகமாதா தாயே தயாபுரி தவறாத என் நீதியை தவற விடாது அம்மா எல்லாம் உன் செயல் அப்பா ஏன் பதைப்பு ஏதாவது பயங்கரம் நடந்து விட்டதா அப்பா அவருக்கு நாளைக்கு தீர்ப்பு கூற போகிறீர்கள் அல்லவா யாருக்கு ஆமா பார்த்திபனுக்கு அதற்கு என்ன அவர் சாகத்தான் வேண்டுமா அவன் மட்டும் என்ன அக்கிரமக்காரர்கள் அனைவருக்கும் கொடும் தண்டனைதான் இந்த அகோர தண்டனையால் அரச குருவின் சந்ததியை அழிந்துவிடுமே அப்பா அதை பற்றி நீயும் நானும் கவலைப்பட்டு என்னமா செய்வது அக்கிரமக்காரன் அரசகுருவின் மகனாக இருந்தால் என்ன அரசனாக இருந்தால் என்ன ஆண்டவன் சன்னதியில் அந்தஸ்து பார்ப்பதில்லை அம்மா தீர்ப்பை மாற்ற முடியாதா விதியை மாற்ற முடியுமா அப்பா விதியை மாற்ற முடியாது அல்லவா முடியாது அவன் நாளை சாக வேண்டும் என்று விதி இருந்தால் அதை மாற்ற முடியாது நீங்கள் விதியின் விளையாட்டை மறுக்க மாட்டீர்களே விதி ஆண்டவன் செயல் அதை மறுப்பேனா மறுக்க மாட்டேன் அப்படியானால் பார்த்திபனுக்கு நான் மனைவியாக வேண்டும் என்று விதி இருந்தால் என்ன ஆமாப்பா அவர் என் காதலன் காதலன் கள்ளன் திருந்திக்கொள்ள முடியாதா படிப்பறி கொள்ளையடித்து திருமங்கையாழ்வார் வைஷ்ணவ பிரியாராகவில்லையா வால்மீகி யாரப்பா ரத்தவரி பிடித்த ரட்சன் தானே அவன் ராமபக்தனாகவில்லையா அப்பா அவரை எப்படியாவது விடுதலை செய்யுங்கள் பிறகு நானே அவரை நல்வழிக்கு கொண்டு வருகிறேன் நீதி என் கொள்கை சொந்த விஷயத்துக்காக கொள்கையை கொள்வது சரியான சுயநலம் வேண்டாம் அந்த எண்ணத்தை விட்டு விடு என் உயிரைத்தான் விட வேண்டும் அப்பா ஒன்று அவரை விடுதலை செய்யுங்கள் இல்லாவிட்டால் அவரோடு செல்ல எனக்கும் விடை கொடுங்கள் அப்பா என் வாழ்வு அரைக்குறையாக முடிய வேண்டும் வேறு வழி இல்லை காதலுக்காக உயிர் விட்டவர்களின் கல்லறைகள் என்னையும் அடைக்கின்றன அம்மா அடாது அம்பாளின் சித்தம் எப்படி இருக்கிறது பார்ப்போம் அப்பா எண்ணும் பொழுதில் இன்பம் பெருகி என் உள்ளம் மகிழலானேன் எண்ணும் பொழுதில் இன்பம் பெருகி என் உள்ளம் மகிழலானேன்
மாவீரர் பணியும் ஜெயதீரா உலகில இணையில் உமது புகழ் எண்ணும் பொழுதில் இன்பம் மாவீரர் பணியும் ஜெயதீரா உலகில இணையில் உமது புகழ் எண்ணும் பொழுதில் இன்பம் பெருகி என் உள்ளம் மகிழலானேன் மாலை நேரம் மாலை கொண்டே நான் மாலை நேரம் மாலை கொண்டே நான் ஆருயிர் மோகனின் மேனியில் அணிவேன் ஆருயிர் மோகனின் மேனியில் அணிவேன் மகிழ்ச்சியோடும் நான் மார்புற தழுவி மகிழ்ச்சியோடும் நான் மார்புற தழுவி கலந்து வாழ்வில் என்றும் சுகமே காண்பேன் கலந்து வாழ்வில் என்றும் சுகமே காண்பேன் என்னும் பொழுது இன்பம் பெருகி என் உள்ளம் மகிழலானே மோகன் ஜீவா யாராவது பார்த்து விடுவார்கள் அப்பாவுக்கு தெரிந்து விடும் மாலையில் சந்திப்போம் போய்விடுங்க உண்மையாக சொல் போய்விடட்டுமா ஏன் பயப்படுகிறாய் பார்த்திபனை பிடித்ததற்கு உன்னைத்தானே பரிசாக கேட்கப் போகிறேன் எங்கே குற்றவாளி கொண்டு வாருங்கள் என் கண்மணியை கட்டி இழுக்கிறார்களே என் கண்கள் அவிந்து போகவில்லையே கடவுளே நீ இருக்கிறாயா இல்லை கடவுள் இல்லை அப்பா கடவுள் இருந்தால் உண்மையான தெய்வபக்தியின் சாட்சியாக வேண்டுகிறேன் என் விலங்குகள் தெரிக்கட்டும் இந்த விலங்குகள் நொறுங்கினால் இந்த வீணர்களின் விலா எலும்புகளும் நொறுங்கும் நிதானமாக பேசு நேரினால் இந்த வாள் உன் வாயை அடக்கும் புலிகள் நடக்கட்டும் குற்றவாளி பார்த்திபா என்று அழையும் விசாரணை முடிவதற்குள் குற்றவாளி என்று முடிவு கட்ட எந்த சட்டம் கூறுகிறது நல்லது கொள்ளை கொலை முதலிய குற்றங்கள் சாட்டப்பட்டவரே பதில் சொல்லும் குற்றங்கள் ஆதாரம் ஆதாரம் இந்நாட்டு மக்களின் ரத்தம் வழியும் கண்கள் கொஞ்சிடும் குழந்தைகளின் கிழிந்த ஹிருதயங்கள் கற்பு கரசிகளின் எரிந்த வயர்கள் இவையெல்லாம் உன் லீலா வினோதங்களுக்கு ஆதாரங்கள் ஆமா அக்கிரமங்களை அடுக்கி காட்டுவது அழகா இருக்கிறது ஆனால் அவைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருப்பதற்கு சாட்சி தளபதி உண்மை கையின் களவுமாக பிடித்ததாக சொல்கிறார் தளபதி என்ன அரிச்சந்திரன் தம்பியா அவர் சொன்னதை அப்படியே நம்புவதற்கு அரசனுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்கு கையால் ஆகாமல் நிரபராதியான என்னை பிடித்து கழுவன் என்று காட்டினான் தலையிலே மூளை என்று ஒன்றில்லாத அரசன் அதை நம்பினான் நெஞ்சிலே இரக்கமில்லாத நீர் இதற்கு நியாயம் கூற வந்திருக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் அநியாயக்காரர்கள் பொய்யர்கள் புழுவர்கள் புல்லர்கள் கொள்ளையடித்து விட்டு இல்லை என்பவர்கள் கொலை செய்து விட்டு மறைப்பவர்கள் ஆம் கொலை செய்தேன் கொள்ளையடித்தேன் குழந்தைகளின் ரத்தத்தை பிடித்து குடித்தேன் உயிர்மொழி பெண்களின் பருவத்தை கொத்தி சாப்பிட்டேன் ஓர தாண்டவம் ஆடினேன் கொடுமை 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 அதுதான் என்னுடைய ஆனந்த கீதம் இப்படியெல்லாம் நான் செய்ததாக தளபதி கனவு கண்டிருக்கிறார் இந்த கண்மூடி ராஜா அதை நம்புகிறார் பார்த்திபா அளவுக்கு மீறுகிறாய் அரசரின் பொறுமையை சோதிக்கிறாய் இல்லை உங்கள் அரசரின் புத்திசாலித்தனத்தை எடை போடுகிறேன் அரசே ஆணையிடுங்கள் இவன் தலையை வெட்டி சாய்க்கிறேன் அமைதியாயிரும் அமைதியாயிரும் அடக்க வேண்டாம் ஜெயராஜன் தளபதியை விட்டு விடுங்கள் நீங்கள் சொல்லும் நியாயத்தின்படி கேட்கிறேன் இங்கு விசாரணையா தண்டனையா இரண்டும் தான் அவன் வாய் அடக்காவிட்டால் கிழித்தறியும் உரிமை எனக்கு உண்டு 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 இந்த நாட்டை ஆள கூட உமக்கு உரிமை உண்டு அமைச்சரே நீதிபதி ஸ்தானத்தில் வீற்றிருக்கும் நீர் தெய்வத்துக்கு பயப்படுவது உண்மையானால் சத்தியசீலர் என்பது உண்மையானால் நான் எதிர்வழக்காடுகே என் கேள்விகளுக்கு பதில் வேண்டும் அதெல்லாம் ஒரு பதிலும் கிடையாது என்ன அமைச்சரே திருப்பி கூறும் வழக்கை கவனித்து ஆராய்ந்ததில் பார்த்திபன் குற்றவாளி என்பது நிச்சயமாகிறது கடவுளின் மேல் பாரத்தை போட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் இன்று சூரிய அஸ்தமனத்துக்குள் இவன் தூக்கி தொங்க வேண்டும் தூக்கி தொங்க வேண்டும் நீதி ஒழிந்தது நேர்மை அழிந்தது எதன் பேர் நீதி நீதியா துர்காதேவி நீ சொல் பிடிங்க சாபம்
அரசன் என்ற பெயரில் நடக்கும் அக்கிரமம் அழியட்டும், நீதி என்ற பெயரில் நடக்கும் நலிவஞ்சகம் நாசமாகட்டும். இந்த நாடே ஒழியட்டும், ஒழியட்டும் மன்னன், ஒழியட்டும் அவன் இருமாப்பு, தளபதியின் தலை உருளட்டும், மந்திரி மாறட்டும். ஏ பிரளயமே, பரமசக்தி காளி! நன்றாக நடிக்கிறார். நடிப்பல்ல, நாளை சூரிய அஸ்தமனம், இந்த நாட்டின் சுதந்திர அஸ்தமனம், சுகமுக அஸ்தமனம், ராஜநீக அஸ்தமனம், 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 எல்லாம் அஸ்தமனம். தேவி, உன்மேல் பாரத்தை போட்டுத்தான் தண்டனை விதித்திருக்கிறேன். சரியோ தவறோ என்னை மன்னித்து விடம்மா. அபச்சாரம், அபச்சாரம்! தாயே, பார்வதி, பரமேஸ்வரி, இது என்னம்மா கோலம்? நான் நீதி தவறி விட்டேனா? ஆம், நீதி மறந்தாய். ஒரு நிரபராதியை தண்டித்து விட்டாய். பார்த்திபன் குற்றமற்றவன். அப்படியா? என்னை மன்னித்து விடு மகாராஜா. நான் நீதி தவறி விட்டேன். இதை ஜீவரேகா இடம் கொடு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை! என்ன பராசக்தியின் திருவாக்கு? பார்த்திவன் நிரபராதியா? ஐயோ, அவரை விடுவிக்க வேண்டுமே. புறப்படுங்கள் சீக்கிரம், எனக்கு அப்போதே தெரியும். பார்த்திவா, பார்த்திவா, அந்த பாவிகள் உன் வாழ்வை இந்தோடு முடித்து விட்டார்கள். பரம்பரை பரம்பரையாக ராஜகௌரவம் பெற்றிருந்த நம் குடும்பத்தையே காணாத கொடுமையை ஏற்று விட்டார்கள். மரண தண்டனை என் மகனுக்கு! மரண தண்டனை! மாபெரும் வீரனை உணர முடியாத மாட்டையர்கள்! நீ ஈசர் பூச்சி, அதன் சிறகை போன்றது உன் வீரம். ஏன் பறக்கிறாய்? அரண்மனை நாயை அடக்கிற வாயை! நடக்கட்டும். ஏதாவது கடைசி கோரிக்கை? கோரிக்கை? இந்த நாடு ஒழியட்டும். நிறுத்துங்கள், 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 நிறுத்துங்கள்! அரசே, இதெல்லாம் பேசாதீர். நிரபராதியான பார்த்திவனை குற்றவாளி ஆக்கினீர். இந்த நாட்டின் தர்மத்தை அழிக்க பார்த்தீர். நல்ல வேளை, இந்த கடைசி சமயத்திலாவது நல்ல புத்தி கொடுத்தாரே கடவுள் உங்களுக்கு. பார்த்திபா! வீரமோகன், உமது விபரீத விளையாட்டால் தேவி ரத்த கண்ணீர் வடித்தாள். ஆமா, தேவி உண்மையை சொல்லாவிட்டால் இந்நேரம் என்ன ஆகியிருக்கும்? நல்ல நாடகம் அரசே, ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. தேவியாவது பேசவாவது? அதெல்லாம் எனக்கு தெரியும், வாய மூடு. தேவி நிச்சயம் பேசியிருப்பார், பேசியிருப்பார், பேசியிருப்பார். வீரமோகன், என் குல விளக்கையே அணைக்க பார்த்தாய் அல்லவா? என் பெருமைக்கு இழுக்கு, என் பதவிக்கு இழுக்கு, என் கௌரவத்துக்கு இழுக்கு. அரசே, தளபதியை சும்மா விட முடியாது. உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இல்லை, அவரை மன்னித்து விடுங்கள். முடியவே முடியாது. சட்டப்படி தளபதி இரட்டை குற்றவாளி. என் மகனை கொல்ல சதி செய்தது ஒரு குற்றம், எனக்கு மரணஸ்தம் உண்டு பண்ணியது ஒரு குற்றம். மன்னிக்க முடியாத இரண்டு குற்றங்கள். இவனுக்கு மரண தண்டனை அளித்தால் தான் என் மனம் சாந்தி அடையும். அரசே, தளபதி நாட்டுக்காக செய்த நல்ல பணிகளையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் அவருக்கு மரண தண்டனை அளிப்பதை விட தேசபிரஷ்டம் செய்வதே போதுமானது. ஆமா, அதுவும் சரிதான். வீரமோகன், உன் மீது இரக்கம் காட்டி உண்மை தேச பிரஷ்டம் செய்திருக்கிறேன். இரக்கம்? கடிக்க வந்த கட்டு விரியனுக்கு இரக்கம்? அரசே, பார்த்திபன் உமது மகனாயிருந்தால் கொண்டு போங்க. நானும் வருவேன். பல்விடுங்கப்பட்ட கொடும்பாம்பு, கூண்டு பறவை, ஈசப்பூச்சி, எங்கேயடா அந்த வர்ணனை எல்லாம்? கொண்டு போங்கள் இவனை. பார்த்திபா, உன் விஷயத்தில் நான் நீதி தவறியதை ஈடு செய்வதற்காக என் மகள் அமுதவல்லியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் சம்பந்தி என்று சொல்லுங்கள். நல்ல ஏற்பாடு, உண்மையாகவே இது நல்ல ஏற்பாடு. பார்த்திபா, நானும் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன். பாரம்பான் இன்று முதல் இந்நாட்டில் தளபதி. தளபதி, தளபதி, தளபதி பார்த்திபர், தளபதி பார்த்திபர், தளபதி பார்த்திபர். அம்மா, அம்மா, சேர்ந்து தெரியுமா, பார்த்திபனை விடுதலை செய்து விட்டார்கள். நல்ல வேலை, கண்ணீர் குளமாய் இருந்தால் அமுதவல்லி கழிப்பில் பாடும் வானம்பாடி ஆகிவிடுவாள். இப்போது வீரமோகனை கூட நாடு கடத்தி விட்டார்கள்.
ஏய் வீரமோகன், நெருப்போடு போர் தொடுத்த விட்டில் பூச்சியே, பாக்கி இருக்கும் பரிசையும் வாங்கிக் கொண்டு போ. சீக்கிரமா ஏன் நிற்கிறாய்? நடக்கட்டும். நாட்டை உயிராக மதித்தவனை அடியுங்கள், உதயங்கள், ரத்தம் தெறிக்கட்டும், என் ஆசை தீர் அழித்து நொறுக்குங்கள். அடிக்கட்டும், நொறுக்கட்டும், நந்தி கட்டவன் எவனோ அவன் என்னை அடிக்கட்டும். ஈக இரக்கம் தயவு தாட்சிணியம் எவனுக்கு இல்லையோ அவன் என்னை அடிக்கட்டும். வாழ்வு இன்பப் பெருக்கு மட்டுமல்ல, துன்பம் இன்னும் சூறாவளிகள் நிறைந்தது. தூக்கிலே தொங்கியவன் பிழைத்து விட்டான். உன்னோடு இன்பப் பொழுது போக்கலாம் என்று இருமாந்திருந்த நான் இங்கு திக்கற்ற அநாதியாக கிடக்கிறேன். ஜீவா, நீ ஏன் இங்கு வந்த? மோகன், எனக்கு மட்டுமல்ல சுகபோகம், எனக்கு மட்டுமல்ல ராஜாங்க வாழ்வு, எனக்கு மட்டுமல்ல அரண்மனை வாசம். நீங்களே எனக்கு எல்லாம். உங்களோடு இருப்பது எனக்கு இன்ப வாழ்வு. நீ பட்டத்துக்கு வர வேண்டியவள், முல்லை நாட்டு எதிர்கால ராணி. முல்லை நாட்டு எதிர்கால யுவராஜா. ஜீவா, என்னோடு வராதே. வைரம் போன்ற உன் மேனியில் ஒளி மங்கிவிடும். இருட்டில் வைரத்திற்கு ஒளி ஏது மோகன்? இனி முல்லை நாடே எனக்கு இருள்வனம். உங்கள் நிழலை வராதே என்று தடுக்க உங்களுக்கு என்ன உரிமை? ஆம், இந்த கொடுமையான தண்டனையை உன் உதவியால் ஒருவாறு சமாளித்துக் கொள்வேன். உன் அன்பு உபச்சாரத்தால் ஆறுதல் அடைவேன். உன் ஆசி மொழிகளால் அமைதி பெறுவேன். ஆனால் எனக்காக நீ பட வேண்டிய கஷ்டங்கள். வாருங்கள், விழிப்பாடுவதற்கு ஏதாவது இடம் பார்ப்போம். ஆனால் அவரை அடித்தது தப்பு, தப்பு, தப்பு. உண்மையாகவே இது தப்பு. ஆமா. ஹே ராஜன், எது தப்பு? நான் செய்ததையா தப்பு என்கிறீர்? கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. பார்த்திபனை கொல்ல நினைத்து அந்த பரதேசி பயலை அடித்தது ஒரு காரம் தப்பாகாது. இன்று அடித்து விட்டீர்கள், நேற்று அவனை யாராவது நெருங்க முடிந்ததா? அவன் செய்த குற்றத்திற்கு தேச பிரஷ்டம் செய்து விட்டோம், அது நியாயம். இப்படி அடித்து செய்தி வேறு நாடுகளுக்கு தெரிந்தால் விலானோக சிரிப்பார்களே. சிரிப்பார்கள்? யார் சிரிப்பார்கள்? நான் மன்னனாயிருந்தால், நான் மன்னனாயிருந்தால். மகாராஜா, இளவரசி எங்கேயோ போய்விட்டார்கள். போன போட்டு என்ன என்ன? இளவரசி காணவில்லை மகாராஜா. அரண்மனை முழுவதும் தேடி பார்த்தோம். சரி, போய் அமைச்சரை வரச்சொல், சீக்கிரம் வரச்சொல், எல்லோரையும் வரச்சொல். வேண்டாம் வேண்டாம், அவர்களை விட்டு தேட ஆட்களை அனுப்பச்சொல். இந்த வருஷம் காதலர்களுக்கே காலபலம் சரியில்லை போல் இருக்கு. ஆமா, உங்க அம்மா லாட்டம் வீட்டுக்கு ஒரு சனீஸ்வரர் இருந்தா எப்படி சரியா இருக்கும்? அத பாரு, தளபதியும் ராஜகுமாரியும் ஊரை விட்டே ஓடிட்டாங்க. சாக போன பார்த்திபனுக்கு உயிரையும் கொடுத்து மந்திரி குமாரியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம தான் இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த பக்கம் தானே
அந்த கொள்ள கூட்ட இருக்குதா தேர்ச்சி பெற்ற கிண்டல் தேனொழுகும் நடையல் நான் சொல்வதை கேளுங்கள் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன் சொல்லு நீங்கள் என்னிடமே இருக்க வேண்டும் கல்யாணமான பிறகு உன்னுடன் இருக்காமல் உன் அப்பாவிடமாய் இருப்பேன் பைத்தியம் அரே ஏன் கோபமா என் கோமளவல்லி என் பெயர் அமுதவல்லி ஆடாடாடா ஒரு தெரியாத பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டாய் அது நாடோடி கூட்டம் வா வா அவர்களை பார்த்து வரலாம் சும்மா வா அமுதா என் பேச்சு கேட்க மாட்டாய் நான் மாத்திரம் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் நீங்கள் மட்டும் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய் அந்த கொள்ளையடிக்கும் கலையை மறந்து விட வேண்டும் ஓஹோ இதற்குத்தான் இவ்வளவு பெரிய பீடிகையா சொல்லுங்கள் அப்பா தினம் சந்திர சூரியர் வர மறந்தாலும் நீ அந்த மந்திரத்தை எனக்கு உபதேசிப்பதில் மறக்க மாட்டாய் வா வா கொள்வாங்க இந்த ராணிக்கு மேலே
கோபம் கொள்வாங்க இந்த ராணி உன்மேலே மோகம் கொள்ளாதே வேறே பெண் மேலே மோகம் கொள்ளாதே வேறே பெண் மேலே ராஜா திபாரி ரோஜா போலே ரோஜா போலே राजा दीवारी दो रोजा बोले रोजा बोले नीचे राजा कल्लतन में नीचे राजा कल्लतन में कूड़ा दिल कामी बीने पेरा तैयारे कूड़ा दिल कामी बीने पेरा तैयारे मौसम से यादे आगाज ताने मौसम से यादे आगाज ताने Thank you.
என்னடா முழிக்கிறீங்க? நான் தான். டேய், இத பாருங்க, நம்ம தலைவன் பார்த்திபனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நம்ம கூட்டத்தை பத்தி அவ்வளவா கவலைப்பட மாட்டான். அதனால நமக்கு ஒரு புது தலைவன் தேவை இல்லையா? ஓ, அதுக்கு நான் இருக்கேன். சும்மா இருடா, சுயநலம். தலைவர் பதவிக்குன்னு தயாரா வந்துடுறான். நானே இருக்கலாமான்னு யோசிக்கிறேன். யோசனை என்ன இதுக்கு? நானே தாண்டா. நம்ம குகையிலேயே ஒரு தனி அரசாங்கம் உண்டாக்கி அதுக்கு புதுசா சில சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தணும். அது என்னப்பா புது வழக்கம்? டேய் சண்டாளா, நீ தாண்டா எனக்கு அந்தரங்க மந்திரி. ஓ அப்படியா, அப்ப புது வழக்கம் வேண்டியதுதான். டேய் வழக்கத்தல வாங்க, நீதான் நிதி மந்திரி. அப்படி என்ன? பணத்தை கணக்கு பண்றதுடா? அவன் புத்திசாலி. டேய் உன் புத்திக்கு நீ சமையல் கட்டு மந்திரி ஆயிருடா. அதெல்லாம் முடியாது, நான் தான் இருப்பேன், இல்லைன்னா வம்புதான். என்னடா ஆரம்பத்திலேயே புரட்சி பண்ற? நீதான்டா யுத்த மந்திரி. இப்படி இஷ்டப்பட்டவங்களுக்கு மந்திரி வேலையை கொடுத்தா போனா போறோம் வாழ்னா வர்றமே எங்களுக்கெல்லாம்? ஓஹோ, நீங்க போனா போறீங்க வாழ்னா வரீங்களா? அப்ப நீங்க எல்லாரும் போக்குவரத்து மந்திரி ஆயிருங்க. அப்ப சரி, பார்த்திபனுடைய குகையில பட்டம் பதவி இல்லாம எந்த பரதேசி பயலும் இருக்கக்கூடாது. பட்டம் பதவி இல்லாம நம்ம கிட்ட கொடுத்துட்டு தலைவர் பணத்தை அமைகிட்டு போக பாக்குறாரு. அதெல்லாம் உங்களுக்கு நேராக செய்வேன். எங்க உங்க தலைவர் அப்பாவிக்கு என்னடா மூக்க அறுத்துட்டீங்க? ஜெய போடுங்கடா. உங்க புது தலைவர் அப்பாவிக்கு ஜெய் ஜெய் ஜெய். பார்த்திபா. என்ன தலைவரே, ஒரே சுய விளம்பரம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கும் கொஞ்சம் பதவி மோகம் தட்டுச்சு, உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அதை கவனிக்கத்தான நேரம் சரியா இருக்கும்னு. கல்யாணம் ஊரை ஏமாற்றுவதற்கு செய்த ஏற்பாடு. உற்சாகம் நிரம்பிய இந்த கலையும் நமது வலையிலே வந்து விடும் விதவிதமான வனிதாமணிகளும். ஆஹா, இந்த இன்பத்தை மறந்திருப்பேனா? அப்படி சொல்லு. நம்ம நிரந்தர தலைவர் பார்த்திபருக்கு. ஒரு பெரிய வியாபார கூட்டம். என்னடா மந்திரி வேற வந்ததும் தெரியல போனதும் தெரியல. ராஜகுமாரி ஈரமோகனுடன் ஓடி இருக்கிறார். ஆஹா, அதற்கு பெயர் அல்லவா காதல். கத்தரிக்காய் அப்பாவி, உனக்குத்தான் தெரியுமே. எனக்கு முன்பே அவள் மேல் கத்தரிக்காய் உண்டு. காதல் காதல் உண்டு. சரி, சில ஆட்களுடன் புறப்படு. அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரிந்து. அவர்கள் எங்கே இருந்தால் நமக்கு என்னப்பா? அதற்கில்லையடா சோம்பேறி. நாளைக்கு ஜீவரேகா என் விருந்தாக வேண்டும். நாம் விருந்து வைத்தால் அவள் வரவா போகிறாள்? முட்டாள், விளையாடாதே. வீரமோகனின் தலையை உருட்டிவிட்டு அவளை இழுத்து வர வேண்டும். ஆமாம், அவர்கள் பேசாதே, உடனே புறப்படு. அது சரி, அது சரி. Thank you.
அத்தக்கரை மறுபடியும் ஆரம்பித்து விட்டீர்களா? பேசாமல் இரு, போய் தூங்கு. பேசாமல் இருக்க நான் ஊமையாய் பிறந்திருக்க வேண்டும், அல்லது இந்த கொடுமைகளை காண முடியாத குருடாய் இருக்க வேண்டும். நீ ஏன் குருடாகிறாய்? நெற்றிக்கண் ஒன்று வேண்டுமானாலும் ஒட்டிக்கொள். ஆமாம், என் பாதையில் நீ ஏன் நமது வழி குறுக்கிடுகிறாய்? பாதை பாவக்கோட்டைக்கு பறந்து செல்வது தானா உங்கள் பாதை? பாவமோ புண்ணியமோ கணவன் செல்லும் வழியில் செல்வதுதானே பத்திரிகளுக்கு கடமை. யோசித்து பாருங்கள், மரணத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் பிறகு என் மனம் போல் நடப்பதாக சொன்னீர்களே. சொன்னேன் சுவாமி. இதுவரையில் ஏதோ நடந்தது நடந்து விட்டது. உங்களையே நம்பி உங்களிடத்தில் வாழ்வையே ஒப்படைத்திருக்கும் எனக்காகவாவது அந்த செய்கைகளை மறந்துவிட மாட்டீர்களா? இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாட்டீர்களா? வாழ்க்கை மாறித்தான் விட்டது, ஆனாலும் பழைய வாடை சற்று வீசிவிட்டது. அமுதவல்லி, உனக்கு கொடுத்த வாக்கு தவறியதற்காக வருந்துகிறேன், மன்னித்து விடு. சுவாமி, இந்த மன்னிப்பு வரப்போகும் மறுமலர்ச்சிக்கு முன்னுரை தானே? முன்னுரை முடிவுரை உனக்கு 3000 முறை சொல்ல வேண்டும். அப்பாட, சிரிப்பு வந்ததா? சுவாமி வா. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா தீக்கண்ணா? சொல்லுங்கள் சுவாமி. உனக்கு நல்ல திறமை இருக்கிறது, ஆனால் நீ குப்பையில் கிடக்கும் குண்டுமணி. உன் வீரமும் விவேகமும் இந்த அரண்மனையில் விழறி கிடைத்த நீராகிறது. என்ன செய்வது? வீரமோகன் தொலைந்தால் நான் தளபதி ஆகலாம் என்றிருந்தேன். தளபதி மட்டும் என்ன, அதோடு அமைச்சராகவே நீ ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆஹா, தங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் ஆகாதது என்ன சுவாமி? என்னை பற்றி தெரியுமல்லவா உனக்கு? என் பெருமை, என் சக்தி. இது நீங்களா சொல்ல வேண்டும்? நான் நினைத்தால் ஒருவனை அரசனாக்குவேன், அந்த அரசனை ஆண்டியாகவும் ஆக்குவேன். இது உலகம் அறிந்த விஷயம். தீக்கண்ணா, கற்பனை செய்து பார், கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்து பார். நான் அரசன், பார்த்திபன் இளவரசன், நீ தளபதி. நல்ல கற்பனை, ஆனால் நடக்க வேண்டுமே சுவாமி. நான் நினைத்தால் தான் நடக்காத ஒன்றுமில்லையே தீக்கண்ணா. இதோ பார், சுவடிகளை ஏந்திய இந்த கையில் ஒரு கட்டாரி, உன் உதவி. மன்னன் கொலை, மறுநாள் என் மகுடாபிஷேகம். என்ன கொலையா? ஏன் பயப்படுகிறாய்? நானே துணிந்து விட்டேன், இதில் குற்றம் ஒன்றும் இல்லை. பிணங்களை கொண்டு கட்டப்படுவதானப்பா அரச பீடம்? ஸ்ரீகண்ணா, மறந்து விடாதே, நீ தளபதி, தளபதி, தளபதி. தங்கள் சித்தம். சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியிரு, பிறகு சந்திப்போம். வருகிறேன். இனிமேல் என்ன நடக்கவே முடியாது. உனது வண்ணமல தேகம் வாடிவிடும் என்று அப்போதே சொன்னேனே, கேட்டாயா? மோகன், காவே வந்தாலும் உங்கள் கண்ணெதிரே வந்தால் சந்தோஷம்தான். ஜீவா, காதலுக்கு நீ ஒரு காவியமாகிவிட்டாய், இனி சாவு கூட நம்மை பிரிக்க முடியாது. அவனை வெட்டி வீழ்த்து விட்டு அந்த பெண்ணை எடுத்து வாருங்கள். அடே சோம்பேறிகளே, உதைப்பட்டு
சாவானடி புதைப்பட்டு சாவானடி எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி நல்லதுக்கு காலம் இல்லை நடப்பதெல்லாம் வெளி பார்த்துட்டு நல்லதுக்கு காலம் இல்லை நல்லதுக்கு காலம் இல்லை சொல்ல போனா வெக்க கேடு சொல்ல போனா வெக்க கேடு எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி ஏச்சி பொழைக்கிறவன் ஏழடுக்கு மாளிகையில் எகத்தாளம் போடுறானே அவள் பேச்சை மறைக்கிறவள் பிச்சை எடுக்கிறானே ஏ எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி நாட்டுக்கு தலைவன் என்று நம்பும்படி பேசிவிட்டு வேணு செல்வம் வாரியே போவாரடி நாடு செழிக்க எண்ணி நாளெல்லாம் வேலை செய்யும் ஏழைக்கு காலமில்லை எவன் எவனோ வாழுகின்றான் எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி எருமை கண்ணு குட்டி என் எருமை கண்ணு குட்டி என்ன நாங்கள் தேடி போனது அகப்பட்டு விட்டாளா சரி இரவு வருகிறேன் குளிக்க போனவள என்ன காணுமே ஓஹோ குளிச்சுட்டு இந்த பக்கமா வந்துட்டியா ஏன் வளைஞ்சுகிட்ட அட வர்றியா நான் இங்க வரட்டுமா ஓஹோ இந்த காதுதான் அம்மா தாளம்பு மடல் மாதிரி கண்ணாடி கண்ணமாச்சி என் கண்ணாட்டிக்கு ஓ என்ன சொர சொரங்குது ஓஹோ நீ மஞ்ச குளிக்கிறத விட்டுட்டிய அதான் சொர சொரங்குது என்ன உனக்கு சும்மா விக்கல் எடுக்குது அட என்ன இம்மண்டாட்டிக்கு வெக்கத்த பாருடோ சும்மாரு ஆசையா பாடுறா என் தங்கத்துக்கு என்ன என்ன அது காட்டியும் பெருத்து போயிட்ட ஆசை வந்தாலே அப்படித்தான் பெருக்கும் அது பாழா போச்சு போ இந்த கண்ணா முடிக்கிறேன் கிட்ட வந்து ஒரு யோரு முத்தம் ஒன்னு கொடுத்துறேன் வா
சொல்றாங்க காதல் பாதே முள்ளு நிறைஞ்சதுன்னு வா வா அடே நம்ம தளபதி ஐயோ இங்க இருக்கீங்க பாவி கண்ணால எனக்கும் கரகம் தகராறு எங்க அம்மா கரகத்துல இருக்க கூடாதுன்னுட்டா இவதாங்க என் கரகலட்சுமி ஜீவரேகா எங்க ராஜகுமாரி அம்மா உங்க பின்னால வந்தாங்களாமே அவங்க எங்கங்க பார்த்திபனின் ஆட்கள் கொண்டு போய் விட்டார் கவலைப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்லாம நீ வேற அழ ஆரம்பிச்சுட்ட கவலைப்படாதீங்க உலோகம் பார்த்திபனின் இருப்பிடம் இந்த பக்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்னோடு வாருங்கள் ஜீவரேகாவை கண்டுபிடிக்க உதவியாயிருக்கும் வீரமோகன் ஆண்கள் குலத்திற்கே அவமான சின்னம் அவனை நம்பி ஒரு ராஜகுமாரி ஓடுவது பைத்தியக்காரத்தனம் அரண்மனை ஆடம்பரம் அந்தஸ்து இவைகள் எங்கே அந்த அநாதை பரதேசி எங்கே ஒட்டுமாந்தனை விட்டு விட்டு எட்டிக்காயை பறிப்பதா பாவம் ஜீவரேகா எங்க போய் கஷ்டப்படுகிறாளோ ஆண்டவனுக்குத்தான் தெரியும் அது போகட்டும் அமுதா மஞ்சம் வெகு நேரமாக காத்திருக்கிறதே அதற்குள் என்ன தூக்கம் இந்த நேரத்தில் எதற்கு வேணை எடுத்து வை கொண்டா தூங்குவா எனக்கு தூக்கம் கண்ணை சுட்டுகிறது வா முடியாது தூங்க கூடாது நான் பாடுவேனாம் நீங்கள் கேட்பீர்களாம் உன் தாளாட்ட போகிறாயா அடுத்த வருஷம் நாம் இருவருமே தாளாட்ட போகிறோம் பாருங்களேன் உன் தொல்லையே பொறுக்க முடியவில்லை இன்னும் அது வேற வேண்டும் அமுதவல்லி ஒரு பந்தயம் என்ன யார்தான் முன்னாடி தூங்குவது என்று பார்ப்போம் நான் நடனம் ஆட போகிறேன் பாருங்களேன் சுடுகாட்டு பேய் கூட இந்த நேரத்தில் நடனம் ஆடாது பேசாமல் தூங்குவா அமுதவல்லி இப்படியே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம் சொன்னால் கேளமுதா நீ என் கண்ணாம் கட்டி கரும்பாம் கட்டாணி முத்தாம் நான் உன் கண்ணத்தை தட்டி கொண்டே இருப்பேனா நீ அப்படியே கண்களை கூடாமல் பார்த்து கொண்டே இருப்பேனா அது எனக்கு தூக்கம் கண்ணை சுட்டுகிறது நான் போய் தூங்க போகிறேன் பக்கத்து நாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு கப்பு பணம் போகிறதாம் சரி நீ நமது ஆட்களுடன் புறப்படு அதுதான் தெரியுமே புறப்படுங்க அது சரி பாருங்க வருக வசந்த காலத்து இளம் தென்றலே வருக நான் உடனே வந்து வரவேற்பு வழங்க முடியாமைக்கு மன்னிக்க ஆஹா குங்கும நிறத்தழகி கொத்தலர் பூங்குழலே குவிச்ச வாய்த்து ஒரு முறை குயில் மொழி சிந்தி விட்டால் போதும் கோடி முறை நீ மன்னித்ததாக அர்த்தம் போதும் காம போதையில் கருத்தழிந்து கத்தாதே எரிந்தீல் எண்ணெய் வார்த்தாதே எண்ணெய் வார்ப்பதல்ல இதய பேரிகை முழங்குகிறேன் இதயம் அப்படி ஒன்று உனக்கு இருக்கிறதா இருக்கிறது அதில் உன் சித்திரம் அங்கு இருக்கிறது நீ விரும்பியதை அழிப்பதற்கு அதில் ஆசையும் இருக்கிறது உன் வாழ்க்கையை வளமாக்க அதில் திட்டமும் மனக்கோட்டை ஆம் என் மனக்கோட்டைக்குள் தான் இந்த மகாராணிக்கு இடம் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் ஜீவரேகா நில் நிராதரவாக நிற்கும் ஒரு பெண்ணிடம் நிதானமாக பேச தெரியாத அறிவிலேயே நில் காதலின் ஜீவசக்தி உணராது என் கண்ணாளனிடமிருந்து என்னை பிரித்த காதகனே நில் காம வெள்ளத்திற்கு அணை போட முடியாமல் கண்ட கண்ட பெண்களின் தரங்கமற்ற இதயத்தை கிழித்தறியும் காமந்தக்காரன் நில்
விளையாடுவது? அச்சம் நானும் மடம் பயிர்ப்பு அத்தனையும் மறந்து ஆட்டம் போடும் கொள்ளிவரைப்பு சாத்தி என்று உன்னை அழைக்க வேண்டும். நெஞ்சத்தில் ஈரம் இல்லாத வஞ்சகரை காதலித்ததற்கு இதை தவிர நேர்மையான அழைப்பு எப்படி கிடைக்கும்? ஏண்டி வஞ்சகன் என்று தெரிந்தும் என்னை காதலித்தாய் கள்ளி? அமுதவல்லி பயப்படாதே, காதலித்தேன். வறண்ட பாலைவனத்தில் நீராட நினைத்தேன். மின்மினியை விண்மீன் என்று நினைத்து ஏமாந்தேன். ஒரு பெண்ணுக்குள்ள சபல புத்தியில் எப்படி திருத்தி விடலாம் என்று தீர்மானித்தேன். ஆனால் பாசி பிடித்த குட்டையில் பளிங்கிலையும் சாக்கடை சேற்றில் சந்தன மனத்தையும் எதிர்பார்த்த பைத்தியக்காரி ஆகிவிட்டேன். என்னடி கவிதமலை பொழிகிறாய்? உன் கண்களால் பேசி காமக்கண வீசி என்னை உன் கட்டிலறைக்கு இழுத்ததுமல்லாமல் இன்றே நம்ம மின்மினியாம் விண்மீனாம் கதை அளக்கிறாள். கதை கதையாகத்தான் முடிந்து விட்டது. தூக்கு மேடைக்கு சென்ற கண்ணனை விடுவித்து கல்யாணம் செய்து கொண்டது கதையாகத்தான் முடிந்து விட்டது. சோக கதை, பெண் இனத்திற்கு அவமானம் தேடித்தரும் பேதையின் கதை, தோழியின் வாழ்வை கடுத்து ஒரு சூதுக்காரனுக்கு சுகம் தேடித்தந்த கதை. அமுதவல்லி, என் ஆத்திரத்தை கிளப்புகிறாய், என்னை அக்கினிமலை ஆக்குகிறாய். அதற்காக கவலைப்படவில்லை. உமது முகத்தில் புன்னகையை எதிர்பார்த்து நேரமெல்லாம் போய்விட்டது. உம்மை காதலித்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டியதை தவிர வேறு எதற்கும் நான் கவலைப்படவில்லை. பிராயச்சித்தம் செய்து கொள். இப்பொழுதே மன்னனிடம் சென்று பார்த்து வந்தான் குற்றவாளி என்று சொல். போ. ஜீவரேகா, நான் உனக்கு பெரிய தீங்கு செய்திருக்கிறேன், மன்னித்து விடு என்னை. அமுதவல்லி, என்னோடு வா. வேண்டாம், நான் அவரை தேடி செல்ல வேண்டும். உன்னோடு வந்தால் அப்பாவுக்கு தெரிந்துவிடும். உன் காதலரை தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. யாரும் அறியாமல் என்னுடன் இருக்கலாம். நாட்டின் வருங்கால தளபதியே, நல்ல செய்தியோடு தான் வந்திருப்பாய். குருசாமி வசந்த மாளிகையில் உறங்க போகிறார். நல்ல சந்தர்ப்பம். தீக்கண்ணா, காவல். நானே தான். திராட்சை நடுவு தேரில் விழுந்தது. நாளை காலையில் நான் மன்னன், நீ தளபதி. தீக்கண்ணா, இன்று நள்ளிரவில் நான் வருவேன். தயாராயிரு. சரி, வெற்றி தான் போ. நெடுநாளைய இன்பக் கனவு இன்று நிறைவேறுகிறது. ஏ ராஜன், தளபதியை அடித்தது தகாதென்றாயே. இனிமேல் என் அதிகாரத்தில் யாரும் குறுக்கிட முடியாது. காலும் ஒடிஞ்சு போச்சு, கண்ணும் சுளுக்கி போச்சு. ராஜகுமாரிய கண்டுபிடி. ஐயோ, யாருனாச்சும் ஓடியாங்களே, ஓடியாங்களே. ஐயோ, ஓடியாங்களே. ஐயோ ஐயோ. அடே, நீயா கற்பகமா? உன் குரலா இது? அன்னைக்கு ஓடுனியே ஓட்டம், இப்ப என்ன சொல்ற? ஐயோ, அவருக்கு உயிர் போயிட்டுதே என்னமோ தெரியலையே, கொஞ்சம் பாருங்க. இரு இரு, இப்ப என்ன உயிர் போயிட்டுதேன்னு கவலைப்படுறியா, இல்ல இன்னும் போகலையே கவலைப்படுறியா? சரிதான் வா. ஐயோ, அவர் கொஞ்சம் நாடிய புடிச்சு பாருங்களேன், கொஞ்சம் நாடிய புடிச்சு பாருங்களேன். கடவுளே, அவன் உண்மையிலேயே செத்துருந்தா எனக்கு அதிர்ஷ்டம் தான். கொஞ்சம் மூச்சு வருதான்னு பாருங்களேன். அது என்னத்துக்கு வேணா பாத்துக்கிட்டு, அவன் தான் போயிட்டானே. கொஞ்சம் பக்கத்துல வந்து பாருங்க. ஐயோ, கொஞ்சம் பக்கத்துல வந்து பாருங்களேன். ஐயோ, அப்பா, ஐயோ.
பாவம் நல்ல மனுஷன் ஐயா இதுக்கு அவனே அடிக்கலாம் போல் இருக்கே ராஜகுமார் எங்க உண்மையை சொல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேனா அது பாலா போச்சுப்பா ஐயோ ஐயா யாராவது ஒருத்தர் கேளுங்க ஒருத்தர் அடிங்க சரி உன்னை அடிக்கவில்லை உண்மையை சொல் ராஜகுமார் எங்க வந்து வந்து என்ன முழுங்க ரோமா தாயே இரு உண்மையை சொல்லி விடுறையா ஐயோ ஏய் ராஜகுமாரியே பார்த்திபனுடைய கோயிலுக்கு தான் கொண்டு போனோம் அங்கதான் இருக்கா இல்ல அங்க இருந்து நகரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க என்ன விட்டுருங்க ஐயா நீ பண்ணாம சரி இனி நகரத்துக்கு தான் செல்ல வேண்டும் அதுவும் மாறுவேடத்துல தான் சரியான யோசனைங்க பார்த்திபா என்ன குழப்பம் ஏன் அப்பா அமுதவல்லிக்கு என் போக்கு பிடிக்கவில்லை எங்கே என்னை காட்டி கொடுத்து விடுவாளோ என்று அஞ்சுகிறேன் அவளை கொலை செய்ய முடிவு கட்டிவிட்டு சொல்லாதே செயலில் காட்டு நம் பாதையை சீர்படுத்த பாராளும் மன்னனின் தலையையே உருட்டப் போகிறேன் நான் என்ன என்ன துணை தளபதி தீக்கணனின் மனதை தொட்டு பார்த்தேன் துமண்டு விட்டான் பயல் நாளை அரசனின் சமாதி அதன் மீது என் சிம்மாசனம் அப்படியானால் அமுதுவல்லியின் கல்லறை மீது எனக்கும் ராஜகுமாரிக்கும் மனவரை செய்வதை திருந்தச்சை அங்கே அமுதவல்லி இங்கே அரசன் காரியங்கள் தந்திரமாக நடைபெற வேண்டும் இப்பொழுதே அவளுடைய மரணச் சடங்குகளை ஆரம்பிக்கிறேன் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அம்பாள் தரிசனத்திற்காக அடியேன் எவ்வளவு வேகமாக ஓடி வருவது மௌனம் மோகனமாய்த்தான் இருக்கிறது ஆனாலும் ஆடாத மயில் பாடாத குயில் எவ்வளவு அவலை கிளப்புகின்றன மனதில் எங்கே என் பச்சை கிளியே உன் பவள இதழ்களை திறந்து போதும் பகலில பாகுமொழி இரவில பாம்பின் சீரன் ஓ அந்த ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லையா வீண் வார்த்தைகள் ஏன் உங்களுக்கும் எனக்கும் இருந்த பந்தமெல்லாம் அறுபட்டு விட்டது குற்றவாளிக்கு மன்னிப்பே கிடையாதா அமுதா மன்னிப்பு என் மனம் மறத்து போன பிறகு அமுதா உன்னோடு பேசுவது பழைய பார்த்திபன் அல்ல கயமை காட்டாற்றிலிருந்து கரையேறி நல்வழியில் நடக்க ஆரம்பித்திருக்கும் புதிய பார்த்திபன் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நான் பாவ மன்னிப்பு கோரும் பார்த்திபன் நான் இதையும் நம்பவா என்னாமுதா வெந்த புண்ணிலே வேலெறுகிறாய் என்னையும் மீறி நடந்த காரியத்திற்கு நான் அடையும் கவலை எவ்வளவு தெரியுமா எங்கே கடைக்கண் வீசி கொஞ்சம் கருணை செய்யம்மா நேற்று நெருப்பை போல் இருந்தீர்களே இன்று நிலா போல் ஆகிவிட்டேன் நேற்று சாதாரண குடும்ப சண்டை சகஜந்தானே அமுதா இனிமேல் நீ கிழித்த கோட்டை நான் தாண்டுவதே இல்லை நான் உன் அடிமை 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 போதுமா என் மனதை இனிமேல் இப்படி குழப்ப மாட்டீர்களே இனிமேல் உனக்கு எந்த குழப்பமும் இல்லை நிம்மதியாயிருக்கலாம் போனதெல்லாம் போகட்டும் புது வாழ்வு தொடங்குவோம் சரி இன்று மாலை மனநிம்மதிக்கு உல்லாசமாக எங்கேயாவது போய் வரலாம் பூஞ்சோலைக்கு போகலாமா மந்தகாசமான மாலை வேளை மனோகரத்தை அள்ளி அள்ளி வீசும் மருதுமலை சாரலுக்கு செல்லலாம் அவ்வளவு தூரமா அதை பற்றி கவலைப்படாதே நான் இருக்கிறேன் சுவாமி இந்த இன்பச் செய்தியை ஜீவரேகாவிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் அமுதா இன்று ஆடை அலங்காரங்கள் அமோகமாயிருக்க வேண்டும் உன் ஆசை தீரும் அளவுக்கு மழை பெய்து விட்டது என் காதலர் புனர் ஜென்மம் எடுத்து விட்டார் இனிமேல் நம் கவலை எல்லாம் தீர்ந்தது ஏதாவது கனவு கண்டாயா பைத்தியம்
என் முகத்தை பார்த்தாலே தெரியவில்லை. இனிமேல் அவர் தீய வழிக்கே போக மாட்டார். மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஜீவா. என்னமோ அவர் மனம் மாறி உன் வாழ்வில் மலர் மாறி பொழிந்தால் எனக்கு மகிழ்ச்சிதான். துன்பத்தை நீயும் இனிமேல் தொட வேண்டியதில்லை. என் கணவரிடமே சொல்லி உன் மோகனை கண்டுபிடிக்க சொல்வாயா அமுதா? வா, இன்று மாலை அவரோடு மருதமலைக்கு செல்கிறேன். அடுத்த தடவை நான், அவர், நீ, மோகன் எல்லோரும் போகலாம். மனம் போல் வாழ்வு பெறுவோமே, மனம் போல் வாழ்வு பெறுவோமே, இணைந்தே நேசமுடன் எல்லாரும் நாம் மகிழ்வோம். மெய் என்றாலே மனம் போல் வாழ்வு பெறுவோமே, இணைந்தே நேசமுடன் எல்லாரும் நாம் மகிழ்வோம். மெய் என்றாலே மனம் போல் வாழ்வு பெறுவோமே. இந்த நாளும் வாழ்வில் சுபதினமே, இன்பமே கொள்ளுவோம், இன்பமே கொள்ளுவோம். மனம் போல் வாழ்வு பெறுவோமே, இணைந்தே நேசமுடன் எல்லாரும் நாம் மகிழ்வோம். நீ என்றாலே மனம் போல் வாழ்வு பெறுவோமே. காதல் வாழ்வு உயர் காதல் வாழ்வு பெற துடிப்பாள், உயர் காதல் வாழ்வு பெற துடிப்பாள். உண்மை சேர் அன்றினால், உண்மை சேர் அன்றினால், மனம் போல் வாழ்வு பெறுவோமே, இனிமே தேசமுடன் எல்லாரும் நாம் மகிழ்வோம். நெய்யமாலே மனம் போல் வாழ்வு பெறுவோமே. இயற்கை காட்சிகளை கவனித்தாயா? நன்றாக ரசிக்கிறேன். ஆசை தீர ரசி, திகட்டுகிற வரையில் ரசி. இனிமேல் எப்பொழுது ரசிக்க போகிறாய்? ஏன் சுவாமி? இந்த இடங்களுக்கெல்லாம் அடிக்கடி வர முடியாதல்லவா. சரி வா, மலையுச்சிக்கு போவோம். மலையுச்சிக்கா? அவ்வளவு தூரம் நடந்து போய் பிறகு திரும்ப வேண்டுமே. நீ வா, திரும்ப வேண்டாம். திரும்பாமல் அங்கேயே இருப்பதா? பைத்தியம், வரும்போது நான் உன்னை தூக்கி வருகிறேன் என்கிறேன். எல்லாம் கிண்டல் தான். இப்பொழுது அப்படித்தான் தெரியும். இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலம் துயர் பெண்ணினை காண்பாய். அங்கே வாராய்
மடைந்தேக மறந்தேவே உலகம் காணுவாய் அங்கே இன்பமும் அடைந்தேக மறந்தேவே உலகம் காணுவாய் அங்கே வாரா ரம்யமாக இருக்கிறது பார்த்தீர்களா எல்லாம் சிறிது நேரத்தில் மறைந்து விடும் ஏ இருட்டு வந்து விடும் அல்லவா ஆமாம் சீக்கிரம் திரும்ப வேண்டும் சூரிய அஸ்தமனம் கூட ஆக போகிறது இன்னொரு அஸ்தமனமும் இருக்கிறது எங்கே சுவாமி இங்கேதான் இவ்விடத்தில் தான் இப்பொழுதேதான் சுவாமி தொடாதே உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள் இங்கிருந்து உன்னை உருட்டப் போகிறேன் பிரபு மாமதைக்காரி மந்திரி மகள் என்ற இருமாப்பில் மரியாதை தெரியாமல் நடந்து கொண்டாயல்லவா அதற்கு பரிசளிக்க போகிறேன் தூக்கு மேடைக்கு சென்ற கள்ளனை கல்யாணம் செய்து கொண்டதற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று கவலைப்பட்டாயே அந்த கவலையை தீர்க்கப் போகிறேன் விளையாடுகிறீர்களா விபச்சாரியோட விளையாட்டு விலைமாதே உன்னை விண்ணுலகத்திற்கு வழி அனுப்பி வைக்கப் போகிறேன் ஐயோ நான் ஒரு தவறும் செய்யவில்லையே நீ இந்த உலகத்தில் இருப்பதே ஒரு தவறுதான் எனக்கும் ராஜகுமாரிக்கும் இடையே நீ ஒரு அணை என் கலைக்கு நீ ஒரு விரோதி சுவாமி உங்களை திருத்தலாம் என்று கோட்டான் குயிலுக்கு குரல் கற்றுக் கொடுத்ததாம் மன்னித்து விடுங்க என் மானம் போற பிறகா ஒரு சாதாரண பெண் பொட்டு பூச்சிலும் கேவலமானவள் அரண்மனை குருவின் மகனை அவமானப்படுத்துவது அவன் ஆசையிலே குறுக்கிடுவது மன்னிக்க கூடிய குற்றமா அகம்பாவ வெறியேறிய உன் உடல் இந்த மலையிலே உருளட்டும் மமதையால் கனத்து விட்ட உன் மண்டை இந்த பாறைகளில் மோதி சுக்குநூறாகட்டும் இருமாப்பு நிரம்பிய உன் இருதயத்திலிருந்து பீரிடப் போகும் ரத்தம் இந்த மலையடிவாரத்தை நனைக்கட்டும் சுவாமி நம் காதல் வாழ்க்கையில் தோன்றிய மின்னல் தானா துல்லியமாக பிரகாசிக்கும் துருவ நட்சத்திரம் என்று நினைத்தாயா துரோகி சுவாமி என்னை பாருங்கள் மாதற்ற உங்கள் மனைவியை பாருங்கள் உங்கள் மங்கள வாழ்வியை விரும்பியிருக்கும் என் மார்கழியத்தை பாருங்கள் உன் மயான காண்டத்தை கேட்க எனக்கு நேரமில்லை நீ சாகத்தான் வேண்டும் சாகத்தான் வேண்டும் நேர்மை தவறாத என் தந்தையின் நீதியை தவறு செய்து ஆறுயிர் தோழி ஜீவரேகாவின் குடியை கடித்து வஞ்சனியும் வக்கர மூளையும் கொண்ட ஒரு காமாந்தக்கார மிருகத்திற்கு வாழ்க்கைப்பட்டு தமிழ்நாட்டின் பெருமையை குலைத்த நான் சாகத்தான் வேண்டும் ஆம் சாகத்தான் வேண்டும் நீ மாத்திரமல்லடி இன்றிரவு அரசனும் சாகிறான் அரசனுடைய சமாதியின் மேல் தான் எங்களுடைய புதிய சாம்ராஜ்யம் உதயமாக போகிறது இங்கே மலையடிவாரத்தில் உன் பிணம் அங்கே மாளிகையில் மன்னனின் பிணம் நாளை காலையில் உதிக்கும் சூரிய வெளிச்சத்தில் என் தந்தையின் தலையில் முல்லை நாட்டு ரத்தன கிரீடம் ஜொலிக்கும் இந்த பார்த்திபன் பக்கத்திலே ஜீவரேகா ஜொலிப்பாள் துரோகம் மனசாட்சிக்கு அடுக்காத மகாபாதகம் வளர்த்தாதே உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள் தெய்வம் கணவனே தெய்வம் உங்களையே வணங்குகிறேன் வணங்கி தொலை என்னை பிடித்த சனி இன்றோடு ஒழிந்தது கனிவோடு தழுவ காத்திருந்தனவோ அதே கைகள் அவரை காலின் வாயில் தள்ளிவிட்டன எந்த கண்கள் அவருடைய பரிபூர்ண அழகை தினந்தோறும் பருக துடித்திருந்தனவோ அதே கண்கள் அவருடைய பிடித்து கண்டன எந்த நெஞ்சத்தில் என் கண்ணாளனுக்காக ஒரு இடம் ஒதுக்கியிருந்தேனோ அதே நெஞ்சம் அவரை கொல்லும் கட்டாரியாக மாறிவிட்டது
சொல்வது இப்படியா முடிய வேண்டும்? இதுதான் காதல், இதுதான் காதலின் சுகம், இதுதான் காதலின் யோக்கியதே. பதியை கடவுளாக நினைக்கும் உலகே, நான் செய்தது பாவமானால் என்னை மதித்து விடு. உபகம் செய்தவர்க்கே அபகாரம் செய்ய எண்ணும் முழு மோசக்காரன் தானே முடிவிலே நாசமாவான். அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்ததே, எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்ததே, எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. வேகம் கண்டு மயங்கிய வீணாக ஆசை கொண்டு மோசமும் போன பின்தான் மனவேதனை அடைவதாலே லாபம் என்ன? பாலை ஊற்றி பாம்பை நாம் வளர்த்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வரும், அதை அடிச்சு கொள்ள நேருமே. பாலை ஊற்றி பாம்பை நாம் வளர்த்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வரும், அதை அடிச்சு கொள்ள நேருமே. அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்தவே, எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. ஒன்னே ஒண்ணும் கண்ணே கண்ணுன்னு வளர்த்தனே பாவி மாவன், இப்படி புறப்பட்டு ஓடி போயிட்டானே, எங்க போய் அவதிப்படுறானோ? உலகா அப்பா வந்துட்டியாடா? இது யாரு தெரியாது உனக்கு? இவர் தான், இவரு என் சிநேகிதன். ஏண்டா மறுபடியும் அந்த வேலையில ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா புலகம், உன் புத்தி இப்படியோடா போகணும்? அவளே தேவலையாடா. வேண்டா கண்ணு, இவள அனுச்சிடுற. அம்மா இவரு இவரு சரி தாடி பிடிச்சுதான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா வேஷம் போட்டு போட்டு பொம்பளைகளையே இழுத்துக்கிட்ட வர? இரு இரு, நான் இத போய் அரண்மனையில சொல்லி. கடைசியா சொல்றேன், நீ இந்த மாதிரி கலாட்டா பண்ண இந்த ஜென்மத்துல என்ன நீ பார்க்க முடியாது. மறுபடியும் நான் எங்காவது போயிடுவேன். வேண்டாடா, இருந்து இருந்து இவ மேல ஆசைப்பட்டிய, இதுக்கு அவளே தேவலையடா. அது பாடா போச்சு போ. அவளை நீ பேசின பேச்சில அவ இன்னமைய மாத்திரம் வந்து முழிப்பால? போடா, இவனை என்ன அம்மா வீட்டுக்கு போயிட்டான். கடைசியா இப்ப இவளை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன், இவளையும் கலாட்டா பண்ணி துரத்துனே நான் காசு ராமேஸ்வரம் விடுவோம். வேண்டாம் கண்ணு, அவ அம்மா விடு எங்கடா, நான் போய் சமாதானம் பண்ணி அழைச்சறேன். அவளையே நீ கட்டிக்கலாமடா. எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியம் சொல்றேன். ரமி ரமி, நினைச்சதை நிறைவேற்றி போட்டீங்களா? அதே என் பழைய மருமவளே. ஏண்டி அது எங்க அண்ணே? ஆமா என் மச்சான். அடக்கூத்த அடிக்கழுதுங்களா? சரி வா போய் சமையல் பண்ணலாம். அரண்மனைக்கு போய் ராஜகுமாரி எப்படியாவது சந்தித்து விட்டு வருகிறேன். ஜாக்கிரதையா போகணுமே, ரகசிய வழியாகத்தான் செல்வேன். திரும்ப இங்கே வந்து விடுகிறேன். வந்துடுங்க. Thank you.
கையும் களவுமா பிடிபட்டிருக்கிறேன். இனி ஏமாற்ற முடியாது. அரசே, தங்களை இந்த பாடுகள் தங்களை பழி வாங்க வந்திருக்கிறார். இந்த பரம சாதுவையா கொல்ல வந்தாய்? இனியும் அரசரை ஏமாற்ற முடியாது. ஆமா முடியாது. உண்மையில இறக்கம் காட்டி உன்னை தேச புரட்சம் செய்தது என் குற்றம். அரசே கொண்டு போங்க. இந்த சண்டை வீரமோகனோடு சென்ற ஜீவரேகாவை பார்த்திபன் தன் குகைக்கு அழைத்து வந்து
அவளை பலாத்காரம் செய்யும் போது நான் தடுத்து காப்பாற்றினேன். என் மேல் ஆத்திரம் கொண்ட இவர் மகன் சாகசம் பேசி நேற்று மாலை மருதமலை சாரலுக்கு என்னை அழைத்து சென்றார். அங்கே என்னை உருட்டி கொல்ல போகும் சமயம் நான் அவரை தந்திரமாக தள்ளிக் கொன்றேன். சாவதற்கு முன்பு அவர் என்னிடம் சொன்ன வார்த்தைகள், இன்றிரவு அரசன் சாகிறான், நாளை காலை சூரிய வெளிச்சத்தில் என் தந்தையின் தலையில் முல்லை நாட்டு ரத்ன கிரீடம் ஜொலிக்கும், என் பக்கத்தில் ஜீவரேகா ஜொலிப்பாள் என்பது. அப்படியா? பார்த்திவனை கொண்டு விட்டாள். அரி பாவி, பதியை கொண்ட பாவி! ஆம், பதியை கொன்றேன். ஆனால் பெண் இனத்தை மண்ணில் நெழியும் புழு கூட்டமாக மதித்த ஒரு பாவியை தான் கொன்றேன். என்னையே கொல்ல வந்த ஒரு விஷ பூச்சியை தான் கொன்றேன். ஒரு பெண்ணுக்கு அன்பு இருக்கும் அளவுக்கு வீர பண்பும் இருக்கும் என்பதை மறந்த ஒரு மதோன்மத்தனை தான் கொன்றேன். ஏன், என் மேல் பழியா, கொலைகாரியா? நான் அவரை கொல்லாவிட்டா அவர் என்னை கொன்று இருக்க மாட்டாரா? நீரே பதில் சொல்லும். அவர் இப்படி கொல்லப்படாவிட்டால் உலகத்தில் இன்னும் எத்தனை கோடி கொடுமைகள் செய்திருப்பார்! பற்றாத இன்பத்தில் வீழ்ந்திருக்கும் எத்தனை பாலிவங்களை வெடுக்கென்று விழுங்கியிருப்பார்! அன்பே என்ற ஆசையாக அசையும் எத்தனை இன்ப அபரங்களை அவருடைய ராட்சச நகங்களால் பிராண்டி இருப்பார்! ஹே ராஜன், என் மகனையும் இழந்துவிட்டு இந்த கொலைகாயின் பூச்சலையும் நான் காது கொடுத்து கேட்க வேண்டுமா? கொண்டு செல்லுங்கள் இவளையும் கொலைக்களத்திற்கு. தயாராயிருக்கிறேன். ஆனால் சாவதற்கு முன்பு நீரும் உமது மகனும் இந்த நாட்டின் அபாய குறிகள் என்பதை இன்னும் சிறிது விளக்கிவிட்டு சாகிறேன். நேற்று ஆசை காதலன், இந்த அபாய குறி ஆசையின் காரணமாய்த்தான் அந்த கள்ளனை தூக்கு மேடையிலிருந்து விடுவித்தேன். என்ன, நீ விடுவித்தாயா? கேளுங்கள் அந்த கேரி கதையை. தேவியின் சிலைக்கு பின்னாலிருந்து பார்த்திபன் நிரபராதி என்று கூறியது நான் தான். அப்படியா? என் தந்தையின் தவறாத நீதியை தவறச் செய்த சண்டாளி நான் தான். பார்த்திபன் கொள்ளைக்காரன் தானா? குற்றமற்றவர் என்று கூறியது தேவி அல்ல, இந்த கொடிய பாவி. அப்படியானால் வீரமோகன்? அன்றைக்கு நிரபராதி, இன்றைக்கு நிரபராதி. போய் நம்பாதீர்கள், நம்பாதீர்கள். வரும், அவசரப்படாதீர். ஏன் துடிக்கிறீர்? இப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிந்திருக்கிறது. அந்த வீரனை விடுதலை செய்யுங்கள். வீரமோகன் என்னை மன்னித்து விடும், உமக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? அரசே, தங்கள் அன்பு நிலைத்திருந்தால் போதும். மோகன், மோகன், ஜீவா! மோகன், மோகன், ஜீவா, ஜீவரேகா! அப்பா, ஜீவரேகா! இதோ பரிசுப்பொருளே உண்மை நாடி வந்துவிட்டது. உமக்கு நானும் ஒரு பரிசு தருகிறேன். நீர்தான் இன்று முதல் இந்நாட்டு மன்னர். தேச பிரஷ்டம் செய்யப்பட்டவனுக்கு சிம்மாசனம், ஜெகம் புகழும் ராஜகுருவுக்கு. அந்த துரோகியை பேச சொல்லாதே, காதல் ஈட்டி பாய்வது போல் இருக்கிறது. பேசியதெல்லாம் போகும். அந்த பாவிக்கு தூக்குமடை, தூக்குமடை, தூக்குமடை! பிடியில் சாபம், இந்த நாடு நாசமாய் போகட்டும். இதில் இருக்கும் மக்கள் அனைவரை செத்து உடையட்டும். சூரியனே, நீ தூள் தூளாக உடைத்து போ. அக்னியே வா, கடலே பொங்கு. நான் இறந்த பிறகு இந்த பூலோகமே எரிந்து ஓடியட்டும். இதையெல்லாம் நான் நம்பி ஏமாந்த காலம் அலையறிவிட்டது. மகாராஜா, ஒரு கள்ளனின் காதலுக்காக தேவியை போல் நடித்து இந்த நாட்டின் பண்பையும் நீதியையும் தவறு செய்தேன். எனக்கும் மரண தண்டனை அளியுங்கள். இதோ நான் அளிக்கிறேன். ஐயோ, வைத்தியரை கூப்பிடுங்க. ஆவி, பிடிங்க, பிடிங்க. அப்பா, இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன். நான் செய்த தவறுக்கு இது கிடைக்க வேண்டிய தண்டனை தான். சாவதற்கு முன்பு உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விட்டேன். அப்பாவை பார்த்து அப்பா, என்னுடைய ஒரே ஒரு கடைசி பிரார்த்தனை, அவருடைய சிதறி போன உடலையாவது தேடி எடுத்து என்னோடு புதைத்து விடுங்க. நான் வைத்தியம், 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 வைத்தியம்!
வேணை விதைச்சுல வினைய இருப்பான். ஏன் பைக்கி முடிச்சு போச்சுரோ? இந்த பைத்தம் பரலவம் போனாதான் தீரம். சாபம் ரொம்ப சல்லிசா கிடைக்குது. சந்தேகமே இல்ல பைத்தியம்டா. பைத்தியம் 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 ராஜகுருவுக்கும் பைத்தியா? பலியாகினியும் தியாகத்தின் சின்னமாய் நாட்டினர் நெஞ்சிலே ஓவியமே ஆகினாய். காண்பவர் யாருமே பெண்களின் நாட்டினர் நெஞ்சிலே ஓவியமே ஆகினார்.